வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மறுபடியும் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் திண்டுக்கல் மண்டல் நிர்வாகத்திற்கும் இந்த ஸ்கை யோகா சிங்கப்பூர் அம்மா அறக்கட்டளை அறங்காவலர்களுக்கும் என்னுடைய இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த சிந்தனையை ஆரம்பிக்க போறோம். ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சூக்ஷமமாக இங்கு வந்து எழுந்தருள் இருந்து இதை நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை ஆரம்பிப்போம். இன்றைய சிந்தனை தலைப்பு என்னன்னா, மனம் ஒரு மாயாவி. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச தலைப்பு தான், மனம் ஒரு மாயாவி. அப்படி இது என்ன கூட எங்க பையன் கூட கேட்டான், இது என்ன மாயாவின்னு என்ன ஒரு விசித்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டான். பேரு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே தவிர விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி சொன்னதுதான்ப்பா, எல்லாம் மனதை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால இப்போ மனதை பத்தி தான் நம்ம இதை நிறைய பேசுவோம். ஏன்னா மன இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றோம், மனோ மாயாவி அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. முதல்ல மனத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா மனம் இல்லைன்னா எதுவும் கிடையாது மனிதனுக்கு. அதனால மனத்தை கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாயாவிங்கிறதுக்கு என்னங்கிறது பார்க்கலாம். ஏன் மேலோட்டமா பார்க்கணும்னாக்க, நம்ம எல்லாருமே தினமும் இந்த நிறைய இந்த இணையவழியில இந்த மனத்தை பத்தி நிறைய பேர் நல்லா பேசுறாங்க. நேற்று கூட அந்த ஐயா ரொம்ப நல்லா நடுமனங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா ரொம்ப நல்லா சொன்னாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரிய மனத்தை பத்தி எல்லாருமே நிறைய பேசுறதுனால நமக்கு எல்லா மனத்தை பத்தி நல்லாவே நமக்கு ஆழமா மனதுல பதிஞ்சிருக்கு. அதனால இப்ப நான் என்ன பண்றேன், மேலோட்டமா மனதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாயாவி அப்படிங்கிற விளக்கம், அதுக்கு மாயாவிங்கிறதுக்கு விளக்கம், அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த மனத்துக்கே வருவோம். வந்து அதை வந்து மறுபடியும் ஆழமா மனத்தை பத்தி பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ மனம், மனிதன் அப்படின்னு தான் சொல்றோம். மனம்னா என்ன, மனிதன்னா என்ன? மனிதன் மனம் இருக்கிறவன் தான் மனிதன். மனம் இல்லைன்னா அவன் மனிதன் கிடையாது. மனம் பிளஸ் இதம் மனிதன். இதம்னா என்ன, ரொம்ப இணக்கமா இருக்கிறது. எல்லாருடைய தனக்கோ பிதற்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்களை செய்து கொண்டிருப்பவன் மனிதன், இதமான மனிதன். மனம் வந்து அதனாலதான் மனிதன் பேர் வச்சாங்க. ரெண்டாவது, இந்த மனம் வந்து மனிதனுக்கு தான் இருக்கு, இந்த உருவுக்கு தான் இருக்கு. ஐந்து ஒன்றறிவு, ஏழு அறிவு, மூணு அறிவு, நாலு அறிவு, ஐந்து மிகம் வரைக்கும் மனம் உண்டு. ஆனா இந்த ஆறாவது அறிவான இந்த சிந்தனை ஆற்றல் கிடையாது. நமக்கு தான் இந்த ஆறாவது அறிவு சிந்தனை ஆற்றல் கிடைக்கிறதுனால நமக்கு கற்பனை அறிவு, யூக அறிவு, அனுமான அறிவு இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் மனிதன் வந்து அளப்பரிய காரியத்தை செய்யறான். இந்த மனத்தை என்ன சொல்றோம், அந்த மனத்துக்கு பல பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் என்ன, இந்த மூணு விஷயங்களையும் வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்றோம், அடிமையாக்குறதுக்கு நமக்கு இந்த ஆற்றல் இருக்கு. அதனாலதான் மனத்தை என்ன சொல்றாங்க, மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி என்ன சொல்ற, மனம் ஒரு புதினம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் ஒரு அதிர்ஷ்ட சக்தி உடையது, அது மனசுக்கு ரொம்ப அபாரமான சக்தி உடையது. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. மனமே ராஜா, மதியே மந்திரி. அப்புறம் மனத்துக்கு இன்னும் என்னெல்லாம் பேர் பாருங்க, மனக்குதிரை மிருகமா சொல்றாங்க. மனோவேகம் வாயுவேகம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மனம் ஒரு குரங்கு அப்படின்றாங்க. அப்புறம் மனோபலம், எல்லா பலத்தோட மனோபலம் வேணும் அப்படின்றாங்க, மனோபலம் அப்படின்றாங்க. அப்புறம் மனோரதம், அது என்ன, மனோர மிருகங்களையும் சொல்லிட்டாரு. ரதங்கிறது அகிரணை பொருள், குரங்கு குதிரை அப்படின்னா மனத்தை செலுத்த மனோரதம் அப்படின்றாங்க. அவருடைய மனோரதம் பூர்த்தியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மனோர ரதம்னா என்ன, தேர். தேர் என்ன பண்றோம், பத்து நாள் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வீதி ஊர் வரும். பத்தாம் நாள் முடிஞ்ச உடனே தேர், கடைசி நாள் இன்னைக்கு தேர் வீதி ஊழா வருவார். தேர் எப்படி, தேருக்குள்ள சிங்காரம், ரொம்ப தேர் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. சாதாரணமாவே சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் வச்சா தேருக்குள்ள சிங்காரமெல்லாம் சிங்காரிச்சுன்னு வரதுக்கு நேரம் ஆயிருந்து சீக்கிரங்களை மாதிரி திட்டுவாங்க வீட்டுல. அந்த மாதிரி மனோரதம் அப்படின்னு சொல்றாங்க. மனோரதம்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையில உள்ளதெல்லாம் என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் பூர்த்தி ஆறுது அப்படின்னு அர்த்தம். என்னென்ன நம்ம ஆசையை விரும்பினமோ அதை பூர்த்தியாக மனோரதம் அப்படின்னு பேரு. இப்பேற்பட்ட மனதை தான் என்ன பண்றாங்க, நம்ம அதை பத்தி பேச போறோம். இந்த மனம் இவ்வளவு எல்லாம் பெயர் வாங்கியிருக்கே தவிர இந்த மனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கிடையாது. இப்போ உடம்புக்குள்ளேயே நமக்கு மூளைன்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, சிறுநீரகம்னு அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுல உறுப்புக்களுக்கெல்லாம் இணைப்பை, பணயம்,
கல்லீரல், மண்ணீரல், அதே மாதிரி இதயத்துல சுவாசகோஷம் எதற்கெல்லாம் அமைப்பு இருக்கு. ஆனா இந்த மனோங்கிறது கண்ணு கேட்டு அமைப்பே கிடையாது. இது என்ன இது அப்படின்னு பார்த்தா, மனோங்கிறது என்ன அப்படின்னா ஜீவகாந்த அலைதான். இந்த ஜீவகாந்த அலைன்றது என்ன? ஜீவகாந்தம், ஜீவகாந்த அலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல உயிர் தொழில் வீண், அந்த வீண் தான் உடம்புக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த உயிருக்குள்ள அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற இறைத்துகள் தான் என்ன பண்றது, உயிர்த்துகள் தான் என்ன பண்றது, காந்தமா அது சுத்தோட்டமா ஓடுற போது காந்தமா அலை அலையா வெளியில வருது. அந்த காந்த அலைதான் ஜீவகாந்தம் அப்படின்னு பேரு. அந்த அலை கற்று மனோங்கிறது என்ன அப்படின்னு கேட்ட, அந்த காந்த அலையிலதான் நம்ம என்னென்ன சொல்றோமோ, என்னென்ன பண்றோமோ, என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் அதுல பதிவாயிருது. எல்லாம் கண்ணு மூலமா மூளைக்கு போய் மூளை என்ன பண்றது, அதை சிரிக்கி அலை இயக்கமா சுத்தி சுட்டோட்டம் அதெல்லாம் உயிர் ஓட்டம் ஓடிண்டே இருக்கச்சு, அதுல பதிவு பண்ணி அது பருமையத்துல கொண்டு வச்சு விடுறோம். அதனால மனோங்கிறது ஒரு உறுப்பு கிடையாது, அது ஜீவகாந்த அலைதான். அது வந்து இறைவன் இந்த மனம், இந்த ஜீவகாந்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, உடம்புக்குள்ள இருக்கிறது ஜீவகாந்தம், உடம்புக்கு வெளியில இருக்கிறது வான்காந்தம். அந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தமும் இறைத்துகள் தான். என்ன இறைத்துகள் நொறுங்கி, இறைநீரை நொறுங்கி இறைத்துகள், இறைத்துகளுடைய கூட்டு விண், விண்ணுடைய கூட்டு தான் மூலகம். பஞ்ச அதுலேருந்து மூலகத்திலேருந்து தான் பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள்லேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரை உணர்றதுக்காக பஞ்சைதைகள் மனித வந்தது, அது வான்காந்தம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது ஜீவகாந்தம். இப்ப நமக்கும் கடவுள் இப்ப இறைநிலைன்னு சொன்னா அதுக்கு வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இறைநிலைக்கு இருக்கு. அதுக்கு பேரறிவு இருக்கு. நாமளும் இறைநிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். நம்ம சித்தறிவு, மனிதன் வந்து இறைநிலையிலேருந்து ஒரு பின்னந்தான். இறைநிலையை வந்து ஒரு பாறைக்கல் கொட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த அதுல ஒரு துணுக்கு வச்சு வாயில போட்டோம்னா அந்த கல்குண்டில என்னென்னலாம் இருக்கோ குணங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தொட்டா கடினமா இருக்கும், வாயில போட்டுந்தா எனிக்கும், கையை தண்ணி போட்டா பிசு பிசுங்கும், அந்த மாதிரிய. அப்பேற்பட்ட மனம் படைச்சவன் தான் மனிதன். ஆனா நம்மளால அந்த மாதிரி என்னமா இருக்க முடியறத, இறைவனுடைய தன்மை என்ன, கருணை அன்பு, எல்லாருக்கும் தன்னுடைய கருணையை பொழியறது. ஆனா மனிதன் மனத்துல அது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாக்க, நம்ம பிறக்கிற போதே சஞ்சீத பிராரம்ப கர்மத்தோட வந்து சேர்றோம். அதனால என்ன ஆறுது, நம்மளால இறைநிலையோட ஒன்ற முடியறது இல்லை. அதுக்காகத்தான் இறைநோட நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, அந்த உலகத்துல பிறந்துட்டோம், இந்த மாதிரி சித்தி வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்படி விளையாடுறதுக்காக எல்லாம் நம்ம பறக்கல. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னா உலகத்திலுடைய முழுமை பேர் அடையறதான். முழுமை பேருன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல உள்ள எல்லா அளவோடையும் உறவோடையும் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இறைநிலையோட ஒன்றணும். இறைநிலையோட ஒன்ற போதுதான் அந்த கருணையும் அன்பும் நமக்கு வரும். எல்லாருக்கிட்டக்கும் இதமான இதமான மனிதனா நம்ம நடந்துக்கலாம். அதனாலதான் அது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியே நடந்துக்கிட்டு முயற்சி பண்றதுக்கு தான் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காரு மகிழ்ச்சி. நமக்கு ஆசை சீர்மத்தில் சீனம் தவிர்த்தல் அதெல்லாமே அந்த குணங்களை, அப்புறம் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் நீக்கிறது, இதெல்லாம் பண்ணினாதான் இறைநிலையோட எப்போ அடைய முடியும்னாக்க, இந்த பழிச்செயல்கள்லாம் நீக்கணும், ஆறு தீய குணங்களை நீக்கணும், விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஐந்தின் அளவு முறையே நம்ம கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி சிலர்கள் மகிழ்ச்சிகள்லாம் ரொம்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பண்ணினாலே அதை சரியானபடி நம்ம ஃபாலோ கடைப்பிடிச்சுட்டு வந்தாலே நம்ம இறைநிலையோட இந்த ஜென்மத்திலேயே நம்ம முழுமை பேர் அடையலாம். அன்பு முழுமை பேர் அடையிறதுன்னா என்ன, இறந்து போறதுன்றது கிடையாது. இறைநிலையோட ஒன்றுனாக்க அந்த ஆற்றல் பூரா நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் இணக்கமா இருப்போம், கோபம் வராதே, மன்னிப்போட எந்த தவறு யார் பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிச்சுட்டு போயிடுவோம். அதுதான் வந்து மனத்தினுடைய தன்மை. அதுக்குத்தான் வந்து மகிழ்ச்சி நிறைய கொடுத்துருக்காரு. இது வந்து மேலோட்டமா நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப என்ன பண்றோம், மாயாவி அப்படின்னு ஏன் அந்த டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா, மாயாவின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது பண்ற வித்த காரணத்தான் மாயாவின்னு பேரு. வித்த பண்ணாக்க மாயாவி அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை வச்சிருப்போம், சின்ன குழந்தை வந்து தூக்கி போயிடும், நம்ம வீடு பூரா தேடிகிட்டே இருப்போம், ஐயோ எங்கம்மா மாயமா மறந்து போச்சே, மாயம் இங்கதானே வச்சே, மாயமா மறந்து குழந்தை எடுத்து போச்சுங்கிறது நமக்கு சட்டுன்னு அறிவு கேட்டு, அந்த குழந்தை தூக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அது எடுத்து போய் எங்க வாசல் விளையாடிட்டு இருக்கோம், நம்ம வீடு போட தெரிஞ்சுட்டே போ, மாயமா போயிடுத்தே, மாயமா காணாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்.
அப்புறம் யாரோ வாசல்லேருந்து கொண்டு குழந்தை விளையாடணும், ஐயோ அதை வச்சுட்டுமே அங்க கவனிக்காத குழந்தை ஞாபகம் தோணவே இல்லையே அப்படின்னு தோணும். இந்த மாய அப்படின்னாலே மறைஞ்சு மறைஞ்சு வர்றதுதான் மாய. அதனாலதான் மனம் வந்து இந்த மனம்னு நம்ம இவ்வளவு எல்லாம் சொல்றமே தவிர இதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையே கிடையாது. இந்த மனம் என்ன பண்ணும், எல்லாத்தோடையும் ஒட்டிக்கும். எந்தெந்த அது அது வந்து ஸ்திர எதோட சேர்றதோ நம்ம தண்ணி மாதிரியே மனம். இந்த தண்ணி என்ன பண்ணுவோம், பாலில் ஊற்றினா பாலா போகும், காப்பியில தண்ணி கொட்டினா கொஞ்சம் தண்ணி காப்பி ஆகும், ரசத்துல ஒரே உப்பு கறிக்குதுன்னா என்ன பண்றோம், ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இந்த தண்ணியை விட்டோம்னா சரியா போயிடும் ரசம் சரியா, எதோட ஒன்னாலும் சேரும். அந்த மாதிரி இந்த மனமும் என்ன பண்ணும், எதோட ஒன்னாலும் சேர்ந்துடும். அதனாலதான் மகர்ஷி நல்லதோட சேர்ந்த நல்லது. அதே தண்ணி என்ன பண்றோம், சாக்கடையில கொட்டினா அது சாக்கடை தண்ணியே தான் போகும். அதனால அந்த மாதிரி நம்ம மனம் எதோட சேரறதோ அந்த மாதிரியான ஆடக்கூடிய தன்மை. அதனாலதான் மகர்ஷியும் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்க, நல்லாரே காண்பதும் நன்று, நல்லாரே சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இருப்பதும் நன்று அப்படின்னு. என்னக்க அவங்களோட சேர்ந்தாக்க அந்த குணம் நமக்கு வந்துடும். அதே மாதிரி தீயாரே காண்பதும் தீயே அந்த மாதிரி தான் சொல்றாங்க. தீயாரே தீயார் சொல் கேட்பதும் தீன்று, தீயாரோடு இருப்பதும் தீரே அப்படின்ட்டு சொல்றோம். எனக்கா தீயாரோட இருக்கிற போது அந்த குணம் தான் வந்துடும். இப்பவே சாதாரணமாவே நம்ம வந்து கேள்விப்படுறோம், இந்த பையன் வந்து இப்ப நிறைய பேர் கெட்டு போறாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ நல்ல பசங்க தான் எல்லாமே நல்லாதான் இருக்காங்க நம்ம பசங்கள்லாம், ஆனா என்ன பண்ண மொத்தம் ரெண்டு பேரும் இந்த குடிக்கிறது குடிக்கிறது அப்படின்னு போது அவரோட சேர்ந்து இவங்களுக்கும் அந்த குடிக்கிற குணம் வந்துடும். அதனாலதான் ஜாகிரதையா விழிப்பறந்த வினை நிலையில சொல்றேன், இவனோட சேர்ந்த நமக்கும் இந்த மாதிரி ஆகிடுன்றது கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விழிப்பறந்த விளைவு நிலை அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அந்த மாதிரி மனத்துக்கு அந்த மாதிரியான குணமெல்லாம் உண்டு இருக்கு. அப்பேற்பட்ட குணம் என்ன ஆச்சுன்னா, மனது மாயையும் பண்ணது, வேடிக்கையும் பண்ணும். மனம்தான் எதோட ஒன்னாலும் சேருமே, அப்ப சித்தி வேலை இல்லாமல் பண்ணும். இந்த மனம் சித்தி வேலைன்றது அதுவும் ஒரு கலைதான். அந்த கலை எத்தனையோ ஆய கலைகள் 64 அப்படின்னு சொன்னாங்க. அதுல இந்த சித்து அப்படின்றதும் ஒரு கலை தான். சித்துன்னு என்னன்னு கேட்டீங்களா, எனக்கு சாதாரணமா நமக்கு ரொம்ப தெரியாது. இந்த மேஜிக்கெல்லாம் சித்து தான். இப்ப நிறைய வாட்ஸ்அப்ல பாக்குறோம் நம்ம, நிறைய இதெல்லாம் பார்த்தா சித்து வேலையா தான் இருக்கு. முந்தையெல்லாம் வந்து சர்க்கஸ்ல இதெல்லாம் பண்ணுவாங்க, இதுல இந்த மேஜிக் ஷோ காமிப்பாங்களே அதுல சித்தி வேலையெல்லாம் நிறைய நடக்கும். இந்த கல்கத்தால பிசி சர்க்கார்னு ஒருத்தர், அவர் ரொம்ப நல்லா மேஜிக்கெல்லாம் நல்லா பண்ணுவார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அந்த பையனும் அவரும் சேர்ந்துதான் பண்ணாங்க. அந்த பையன் அப்பா கூட அப்பாவை கண்டத்தனமா வெட்டி ஒரு பொட்டியில வைப்பான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எழுந்து வந்துருவார். அந்த மாதிரி அதுதான் வந்து மாய. அந்த அந்த மகரிஷி என்ன சொல்றது, மாயை எல்லாம் கூடாது, சித்து வேலையெல்லாம் கூடாதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி பி சர்க்கார் பண்ணதும் ஒரு நாள் வந்து அவர் எழுந்தே வரல, இறந்துட்டார். என்ன காரணம்னு பார்த்தாக்க அதுல ஏதோ தவறு ஏற்பட்டு அவர் போயிட்டார். அதனால இந்த சித்து வேலைங்கிறது ரொம்ப பயிற்சி முயற்சி எல்லாம் ரொம்ப இருக்கணும், ஜாக்கிரதையா பண்ணினாதான் அது சரியாகும். இந்த மனம்தான் அதுக்கெல்லாம் எல்லாமே மனம்தான் ஒன்றி போகும். இப்ப ஒரு பெரிய ஜெயசுதா கச்சேரி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த கச்சேரி கேட்டு அந்த பாட்டை நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம பாத்ரூம்ல தான் பாடுவோம், பாட்டே தெரியாது. ஆனாலும் நம்ம பாடுற போது மத்தவங்களுக்கு கருணை கடூரமா இருந்தாலும் நாமளே ஜெயசுதாஸ் மாதிரியாகவும் அந்த பாட்டை அவர் எவ்வளவு இனிமையா எவ்வளவு ஆனந்தமா பாடினாரோ அதே மனநிலையில தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். ஏன்னா மனம் அந்த நிலைக்கு போயிடும். அதே மாதிரி சில பேர் அழுதுண்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு போனா நமக்கும் அழுக வரும். ஏன் அழுக வருதுன்னு அவங்க என்ன காரணம்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா மனம் எதோட சேர்ந்தாலும் அதுவாகவே ஆறிடும். அதனாலதான் மனத்தை என்ன பண்ணணும், நல்ல இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாயாவிங்கிறது எதுக்காக வந்தோம் அப்படின்னா, இந்த மாயா வந்து இந்த சித்தி வேலைகள்லையும் ஈடுபடும். இந்த சித்தி வேலை மகரிஷி என்ன சொல்றார், இந்த சித்தெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றார். ஏன்னாக்கா சித்தெல்லாம் பண்ணினமானா என்ன ஆகிடும், நிறைய அதுக்காக டைம் செலவழியும், முயற்சி பயிற்சி எல்லாத்துக்குமே முயற்சி பயிற்சி வேணும். இந்த சித்தி வேலைக்கு நிறையவே வேணும். நம்ம மகரிஷியும் என்ன பண்ணினாரு, குடு விட்டு கூடு பயிர்கள் கண்டு அவர் கத்துண்டார். கத்துண்டு தானும் கத்து கத்ததை மற்றவங்களுக்கும் தன்னுடைய அன்பர்களுக்கும் சில பேருக்கெல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சு, அது எல்லாருக்குமே அது இந்த காலத்துல இல்லாததுனால அது எல்லாருக்குமே அந்த சித்து வேலைங்கிற அந்த பயிற்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயே டைம் நேரம் போற அதுலயே செலவாக ஆரம்பிச்சிருச்சு. மகரிஷி பார்த்தாரு இந்த சித்து வேலை பண்றதுனால நமக்கு வந்து ஒன்றும் நமக்கு லாபம் கிடையாது,
இது சும்மா மனதை மகிழ்விக்கிறது தான். அதனால என்ன பண்ணிய நேரம், அதனால ரொம்ப நேரம் நமக்கு வந்து வாழ்வின் நம்ம நோக்கம் என்ன, இறைநிலையோட சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், காயப்பயிற்சி பண்ணணும், தவம் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும், நான் யாரும் கண்டுபிடிக்கணும், இத்தனைன்னா இருக்கு. இதுக்கெல்லாம் நேரமே செலவழிக்க முடியல உங்களால. திருப்பி திருப்பி அதுல முன்னேறணும் சொல்லிட்டு அந்த சித்தி வேலையிலேயே அவங்க வந்து ஈடுபட்டு இருந்ததுனால மகிழ்ச்சி அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனம் எல்லாத்தோடையும் சேரும்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு உதாரணம் நம்ம கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் தான். கவிஞர் கண்ணதாசனை இப்ப நம்ம வந்து நிறைய பேர் இந்த இது இப்ப எடுக்கிற போது, வகுப்புகள் எடுக்கிற போது மேற்கோள் காட்டி அவருடைய பாடல்களை பாடி ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. ஏன்னாக்கா அவ்வளவு அர்த்தம் உள்ளதா, அவ்வளவு அருமையா இருக்கு கண்ணதாசன் பாடல்கள்லாம். கருத்து உணர்வ கருத்து, மகரிஷி என்ன சொன்னாரோ அந்த கருத்துக்கள் எல்லாம் கண்ணதாசன் அவர் மகரிஷி கிட்ட வந்து கேட்கல அது, ஆனாலும் அந்த கருத்துக்கள் எல்லாம் பொதுவான கருத்தா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. அப்பேற்பட்ட கண்ணதாசன் அவரே எழுதியிருக்கார் அர்த்தமுள்ள இந்து மதோனுக்கு. அவர் என்ன பண்றார், ஒரு மாதிரி நாஸ்திகனா, தீவிர நாஸ்திகவாதியா இருந்தார். பிறந்தே கடவுளே கிடையாது, கரு கடவுள் மறுப்புல கும்பல்ல இருந்து, அப்புறம் இந்த பிராமண தேஷி பூனல இருக்கிறது, தலைமை அவங்களை இந்த குடுமையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் என்ன ஆயிடுத்து, அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது வந்து ஹாஸ்பிட்டல பிழைக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையில ஹாஸ்பிட்டல சேர்ந்து கண்கள்லாம் திறக்கல, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில தான் இருந்தாரு. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்து காஞ்சி பரமாச்சாரியார் ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கண்ணதாசன் இந்த மாதிரி ஒரு விபத்துல இந்த மாதிரி ஆயிட்டாரு, அவரை ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே காஞ்சி பரமாச்சாரியர் என்ன பண்ணார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் இந்த மனதெல்லாம் வென்றதுனால ஐ புலன்களையும் வென்றதுனால அவர் என்ன பண்ணினார், ஒரு விபூதி பாக்க ஒரு பொட்டலம் கொடுத்து இதை வந்து அவருடைய வாயில போட்டு நெத்திலையும் இடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோம். அதே மாதிரியே அந்த நண்பரும் அதே மாதிரியே அவர் டொனால்ட் பண்ணினார். அப்பெல்லாம் கண்ணமுடைய நண்பருக்கு பயம்தான், இவன் கண்ணை முடிச்சு பார்த்த உடனே இவனுக்கு நெத்தியிலே இருக்கிறது தெரியாது, ஆகாரத்துல ஏதோ அவருக்கு கொடுக்குற அந்த ஜூஸ் ஜூஸ்ல அந்த விபூதியை போட்டு கொடுத்துடலாம். அண்ணா கண்ணை முடிச்சு பார்த்தோன்னு நெத்தியில என்ன யாரானே வந்து பாக்குறவங்க கேட்ட இவன் கோவிச்சுப்பானே என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டே இருந்தாரோ. அதே மாதிரி அவர் பயந்த மாதிரியே அவர் நெத்தியில விபூதி பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து இது என்ன நெத்தியில விபூதி போயிருக்கேன்னு, இந்த நண்பர் தானே கூடவே இருக்காரு பாக்குறாரு இந்த மாதிரி. அவர் உடனே இந்த நண்பர் சொல்றாரு, அப்பா எனக்கு தெரியல, இந்த பரமாச்சாரியார் போய் சொன்னேன், அவர் கொடுத்த பிரசாதம் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு வாயிலையும் போட்டு நெத்திலையும் விட சொன்னேன், இவர் பயந்துட்டே தான் சொன்னாராம், எங்கேயானே எழுந்து அந்த எல்லாம் உடம்புல பூரா உடம்புல பதவிதமான குழைகள் பெருகி வச்சிருக்கு பக்கம் பக்கமா அப்படியே எழுந்துட போறேன்னு பயமா. ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லலையாம் கண்ணதாசன், அமைதியா இருந்தாராம். அதுக்கப்புறம் இந்த நெத்தியும் அழிக்கலையாம் அவர். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாம் அந்த விபூதி போட்டு கொடுக்குற போதும் ஒன்னும் சொல்லல, பேசாதான் இருந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்து நடமாட முடிஞ்சு ஒரு கொஞ்சம் தெம்பு வந்த உடனே நேர பரமாச்சாரியத்து போய் அவர் ரெண்டு வந்து மன்னிப்பு கேட்டாராம். ஏன்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் இவர் இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அந்த காஞ்சி இந்த மடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துலதான் ரொம்ப கலாட்டா பண்ணினாங்களாம் இவங்க எல்லாரும் நாஸ்திகவாதிகள்லாம் சேர்ந்து, குடுமையா இருக்கிறது, பூனலை பிடிச்சா இருக்கிறது, கடவுள்ன்றே கிடையாது அப்படி நாஸ்திகம் எல்லாம் பேசி ரொம்ப கலாட்டம் எல்லாம் பண்ணினாங்களாம். ஆனா இந்த மடத்துல இருந்து யாருமே வெளியில வர வேண்டாம்னு சொல்லிட்டாரோம் நம்ம இவர் ஆச்சாரியார் சொல்லிட்டாரா, நீங்க யாரும் வெளியில போகாதீங்க, எது நடக்கிறனா நடக்கட்டும், பேசாத இருந்திருக்கு அப்படின்னு விட்டாரோம். அப்பேற்பட்டவருக்குத்தான் மகரிஷி இந்த மகா அந்த இவர் கொடுத்திருக்கார், ஆச்சாரியார் என்ன கொடுத்திருக்கார், இவ்வூரி கொடுத்து அதுல இருந்து நம்பிக்கை. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மனம் ஒரு மாய், எத்தனைக்கு எத்தனை துவேஷியா இருந்தாலும் கடவுள் மறுப்புல இருந்தாலும் அத்தனைக்கு அத்தனை பரிபூர்ணமா கடவுளை நம்ப ஆரம்பிச்சாரு கண்ணதாசன். இது நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். அடுத்தது பாத்தீங்களேன்னா, இது இப்ப சாதாரண வந்து நம்ம இந்த மனோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பஞ்சேந்திரியங்கள்ல இது தெரியும், உடம்புல பஞ்சேந்திரியம் இருக்கு, பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு இந்த அஞ்சு அஞ்சு பத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வசப்படுத்திட்டமானார். அப்படி வசப்படுத்தினமானாக்க இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு வசமாகும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சேந்திரியனா கண் கா மெய் வாய் கண் காது மூக்கு, அதே கருமேந்திரியங்கள்னாக்க கை கால் வாய் குதம் பிறப்பு. இந்த பத்தையும் நம்ம வசப்படுத்துற போது எப்படி அப்படின்னு கேட்டா,
எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால ஆனதுதான். அந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்துதான் பஞ்சேந்திரியம் பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம். அதனால இந்த இந்திரியங்களை இந்திரியானாம் விபக்திகே அப்படிங்கிற, எப்படி ஆமை வந்து தன்னுடைய உடம்புக்குள்ளேயே ஒரு ஆபத்துனா இழுத்துக்கிறதோ அந்த மாதிரியா நாம என்ன பண்ணணும், நம்ம இந்திரியங்களை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்பட்டுனும் வசமாகும். அதுக்கு என்னன்னு கேட்டீங்களேனா, அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களேன்னா, அகஸ்தியர் நமக்கு தெரியும். அகஸ்தியரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து சித்தர், அவர் தமிழ் மொழியில அவர் நிறைய எழுதியிருக்க, அவரை பத்தி தெரியும். அந்த அகஸ்தியர் வந்து, அகஸ்தியர் வந்து இந்த பொறி அப்படி நடந்து போயிட்டே இருக்கச்சே காவேரி ஓடி வர்றோம். காவேரிங்கிறது நீர், அது என்ன பண்ணித்தான் அகஸ்தியர் போற இடமெல்லாம் விளையாட்டு மாதிரியே அவர் தண்ணியை மெதிக்க கூடாது, அது ஒரு பஞ்சபூதத்துல ஒண்ணுன்னு அவர் நகர்ந்து போறாராம். இந்த காவேரி அவர் கால் கட்ட கால் கட்ட போறோம், அவர் இப்படி போனா அங்கேயும் போறான், இந்த பக்கம் வளைஞ்சா இந்த பக்கம் வரும். அப்ப அவர் என்ன பண்ணாராம், ஓஹோ நீ இப்படி பண்றியான்னு சொல்லி இந்த காவேரியை சுருட்டி தன்னுடைய அந்த கையில சொம்பு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல பொட்டு வச்சுட்டாராம். எப்படி படுறது பாருங்க, எப்படி. அதுக்கப்புறம் கதை பிடிக்கணும், அப்புறம் எல்லாரும் தவிக்கிறாங்க. அது ஜபம் பண்ணச்சே ஒரு காக்காயா வந்து பிள்ளையார் வந்து உட்கார்றார், அப்படியே தண்ணி குடுக்கிற மாதிரி அதை சாட்சி விடுறார், காவேரி ஓடுறது கதை வேற. எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, பஞ்ச இந்திரியங்களை தவ நம்ம வசப்படுத்தினோம்னா அந்த உலகையே வசப்படுத்தலாம். அது வந்து அடுத்தது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்களேன்னா, துளசிதாசர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த துளசிதாசர் வந்து அவர் தான் ராமச்சரித்தமானஸ் அப்படிங்கிற ராமாயணத்தை தமிழ் வடமொழியில மொழிபெயர். எப்படி நம்ம கம்பர் வந்து வடமொழியில இருந்து வால்மீகி ராமாயணத்தை தமிழ்ல ரொம்ப அழகா அதனுடைய மூல கருத்து மாறாத எப்படி மொழிபெயர்த்தாரோ அதே மாதிரியா ராமச்சரித்த அப்படிங்கிற மானஸ் அப்படிங்கிற வடமொழி ராமாயணத்தை அந்த வால்மீகி ராமாயணத்தையும் எளிமையான அந்த வால்மீகி ராமாயணம் நரணங்களோட சம்ஸ்கிருதம், அது எளிமையான முறையில அவர் வந்து மொழிபெயர்த்து தடை கொடுத்துருக்கார். ஆனா அவரு எப்படி பண்ணினாரோ, அவர் வந்து ரொம்ப மனைவி மேல ரொம்ப பற்றற்ற ஆசை உடையவரான், அவர் ஜனங்கூட பிரிய மாட்டாரோ. அப்ப அவருக்கு ஒரு வேலை ஒண்ணு வந்துருத்து, அதனால அவர் என்ன பண்ணினார், பக்கத்து கிராமத்துக்கு அந்த வேலையை முடிச்சுன்னு வரணும்னு போற நடுவில் ஒரு ஆறு போகச்சே, ஆறுல தண்ணி இல்லை, நடந்து போயிட்டார். திரும்பி வரும்போது காட்டாற்று வெள்ளம் வருது, மணி ராத்திரி எட்டாயிடுது. அந்த நண்பர் எல்லாம் சொன்னாரா, ஐயா ராத்திரி இங்க இரு, அதனால காத்தாருக்குள்ள காட்டாயிர ஓடி ஒதிஞ்சிரும், நீ போகலன்னா இவருக்கு அந்த தகிப்பு உடம்புல அந்த சூடு தாங்கல, அதனால எப்படியும் மனைவி ராத்திரி அடைஞ்சணும்னு அந்த வேகம். அதனால என்ன பண்றாரு, வர காட்டாத்துல நீச்சல் தெரிஞ்சிட்டு வர்றாரு. காத்தாருனால ரொம்ப எக்கச்சக்கமா வெள்ளம் வருது, வேறால தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றது, ஏதோ கைக்கு கிடைக்கிறது, அதை பிடிச்சுன்னு வந்து கரையில பார்த்தா அது பணம், பணம் வந்து வந்திருக்கு, அதை பிடிச்சுன்னு இவர் கரையில் ராத்திரி போய் கதவை திருக்கிற. அந்த அம்மா கூட ஆச்சரியமா இருக்கு, அந்த அம்மாக்கு நீங்க நாளை காலையில தானே வைவேன்னு நினைச்சேன், இப்ப வந்து இன்னைக்கு இருக்கீங்களே, காட்டாத்து வெள்ளமா இருக்க எப்படி வந்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பணத்தை பிடிச்சிட்டு நான் கரை வந்து சேர்ந்தேன், ஒன்னு பார்க்கணும்ட்ட ஒன்னு பார்க்காது இருக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு குளிச்சுட்டு வாங்க. நம்ம வந்து பகவான் வந்து இப்ப எப்படி எனக்கு இவ்வளவு ஒரு அன்பான கணவரை எனக்கு கொடுத்துருக்காரு, என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, பகவானுக்கு நன்றி சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்துட்டு, அப்போ அவரும் அதே மாதிரியே வரதி சொல்றது ரைட் தான், உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரே வாங்க நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவர் வராரு. வந்த உடனே அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களே, இது என்ன, இது சிக்கின்மோ இல்லையா, இது வந்து சதையும் ரத்தமும் எலும்பும் நகமுமா இருக்கு, ரெண்டு நாளைக்கு இதை கவனிக்காத விட்டுட்டமானாக்க நாக்கம் பிடிச்ச உடம்பு, என் மேல வச்சிருக்க இந்த சதை மேல வச்சிருக்கிற ஆசையை நீங்க கடவுள் மேல வச்சா இந்த ராமர் மேல வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களா அந்த அம்மா, உடனே பாருங்க டோட்டல் சரண்டர், அதான் மனம். அந்த மனம் என்ன பண்ணிட்டு எவ்வளவு கொடுவர் காமவெறி பிடிச்சு அந்த இதுலயே இருந்தாரோ அந்த மனநிலையிலே இருந்தாரோ, காரணம் என்ன பண்ணிடுற, அப்படியே பகவான் அம்மா நீ எனக்கு மனைவி மட்டும் இல்லை, நீ எனக்கு வந்து எனக்கு ஆசானும் கூட அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதான் அந்த ராமச்சரி அதுலேருந்து அந்த அற்புதமான ஒரு இது வந்திருக்கு. வடநாட்டவர்னா அதுல நிறைய பேர் படிக்கிறாங்க, அது அந்த அம்மாவால தான் வந்து அது மனம் பண்ற மாயா, மனம்தான் மாயாவி இப்படி இருக்கிறத அப்படி மாத்திருக்கு. இன்னும் ஒரு அடைய ஒண்ணு பார்க்கலாம் நம்ம, ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தாரு. அவருக்கு 25-24-25 வயசு ஆகிச்சு, ஒரு 5-6 வயசுல ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அம்மா வந்து பாருங்க வயசு வித்தியாசம், இன்ன நாள்லன்னா எந்த பொண்ணு பொண்ணிக்கும்,
அவ்வளவு வயசு வித்தியாசத்துல அதை கல்யாணம் பண்ணி விட்டுட்டாரு. அது சின்ன குழந்தை ஒடிப்பு எடுத்து இவருக்கு என்னமோ அப்பா சொன்னான்னு பண்ணாரு இவருக்கு இல்லை. இது அவர் எப்பவுமே காஞ்சனம் காமினே சொல்லி பெண்கள் பணம் இதையே தொடக்கூடாதுன்ற அவருடைய தத்துவமே அதுதான். காஞ்சனம் காமினேனாக்க பெண்கள் எல்லாம் சகோதரியா தான் பார்க்கணும், தாயாரா தான் பார்க்கணும் அப்படின்ற கோட்பாடு உடையவர். அவருக்கு ஆச்சு இந்த அம்மாவுக்கு 5 வயசாயிடுது. 15-16 வயசாயின உடனே அப்புறம் அது இவர் வந்து பித்தர் மாதிரி ஒரு ஊரா இவருக்குன்னு தாடிய மியூசியமா சித்தின் இருப்பார். இவர் காளிக்கு எப்ப பாரு இவர் காளி காளின்னு சொல்லிட்டு காளி கோவில்ல வந்து கைங்கரியம் பண்ணிட்டு எப்ப பாரு எதை பார்த்தாலும் அவருக்கு காளியாவே தான் தெரியும். அந்த மாதிரி அதனால எல்லாருமே அவர் பித்து பிடிச்சவருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மாவை எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்காங்க இவங்க இருக்காங்களே. அப்புறம் இந்த அம்மாவை கொண்டு அங்க விடுறாங்க. அப்பதான் அவருக்கு தோன்றது, ஐயோ ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதே அப்பதான் அவருக்கு தோணுறது. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. எல்லாம் தடபுடாத ராத்திரி ஆயிடுறது, கொண்டு உள்ள பொண்ணா கொண்டு விடுறாங்க. எவ்வளவு எதிர்பார்ப்பு அந்த அம்மாவுக்கு, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. கிண்டலும் கேளியும் கும்மாளமும் பெண்கள் வந்து சக பெண்கள்லாம் என்ன செடி பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, தோழி பெண்கள்லாம் விளையாட்டம் எதுவுமா பேசி பொண்ணை கொண்டு உள்ள விடுறாங்க. பாலச்சம் போட அந்த அம்மா வராங்க. இந்த இவருக்கும் காளிக்காதே வீட்டவர் தெரியல, கை காலெல்லாம் உட உடன்னு உதறது. அப்போ உட்காத்தி இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கும் உட்காத்தி வச்சு, அம்மா உன்னை பார்த்தா எனக்கு காளி மாதிரியே தெரியுது, உன்னை பார்த்தா எனக்கு மனுஷ மாதிரியே தெரியலையம்மா. ஆனா நான் எல்லா இடத்துல ஈடுபடணும்னாக்க நான் படுறேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்தா காளியா தான் இருக்கு. இந்த காளியாக்க இது வந்து எல்லா இடத்துல ஈடுபடுறது சிற்றின்பம். நீ காளியை நீ வந்து பண்ணினியானா பேரின்பம்மா, நீயும் காளியோட எண்ணாட்டமா நீ வந்து பார்த்து தொண்டு செய்ய காளிக்கு எல்லாம் பண்ணினியானாக்க அது பேரின்பம், நம்ம பேரின்பத்தை அடையலாம். நீ என்ன சொல்றியோ நான் கேட்கறேன்னு சொன்னாரோ பாருங்க. அந்த அந்த க்ஷணத்திலேயே அந்த அம்மா உடனே டோட்டல், அதான் மனோ மாயாவின்னா என்ன, எத்தனைக்கு எத்தனை காம விகாரத்தோட அந்த வந்தாங்களோ அப்படி ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நானும் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷத்துல நீங்க எனக்கு குரு அப்படின்னு சொல்லி டோட்டலா சரண்டர் ஆயிடுறாங்க. கடைசி வரைக்கும் உங்க கணவன் உலகத்துக்கு தான் கணவன் மனைவியா இருந்தாங்களே தவிர உங்க ரெண்டு பேரும் குரு சிஷ்ய பாவத்துல தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இது மனத்தினுடைய மாய, மனம் பண்ற ஒரு வேடிக்கைன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், மனத்தினுடைய மாய. அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் இதையே நம்ம பார்க்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடே போன தயம் இருக்காது, இன்னொரு ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு நம்ம மனத்துக்கு போயிடலாம். இதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொஞ்சம் நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, அந்த அம்மா எல்லாம் தொண்டெல்லாம் பண்ணுவாங்க, ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவாங்க. வீட்டுல அந்த காலத்துல இந்த மாதிரி கேஸ் அடுப்புலாம் கிடையாது, வீட்டுல விறகு இல்லையன்ட்டு என்ன பண்ணுவாங்களோ, ஐயோ காத்துக்கு போய் தலையில விறகு ஒட்டி சுமந்துட்டு வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிஷ்ய பசங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவாங்களாம். அந்த சிஷ்ய குழந்தைகள்லாம் துணியெல்லாம் வேஷ்டியெல்லாம் வைத்து அவுத்து போட்டு போயிருக்கணும், அப்புறம் வந்து துவைச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லா கிளீனா துவைச்சு வளர்த்து பணிமுறையெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராமகிருஷ்ணரே சொல்ற இத, அவருக்கும் சபலம் வந்துதான், பெண் சபலம், அவருக்கும் பெண் மேல அசையும் வந்துதான். அப்ப அவர் வந்து அந்த நம்ம இவ்வளவு நாள அந்த அம்மாட்ட சொல்றாராம், நம்ம இவ்வளவு நாள குரு சிஷ்ய பாவத்தில் தான் இருந்திருக்கோம், கணவன் மனைவியாவே இல்லை. ஏன் நம்ம கணவன் மனைவியா இருந்தா என்ன தப்பு, நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு உதானே இருக்கலாமே அப்படின்னு சொல்றாராம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்களா பாருங்க, அந்த அம்மா என்னைக்கு அன்னிலேந்து அவர் அதே காளிக்கா எந்த பூஜை பண்ணாரோ அதே தெய்வத்திய சரட. அந்த அம்மாக்கே மனசுல வேற எந்த விதமான கல்மிஷமான எண்ணமும் இல்லை. மகரிஷியும் அப்படித்தான், இவரும் அப்படித்தான் இருந்த. ஆனாலும் என்னமோ அது காளியை வந்து பரியோசம் அவங்களை வந்து சோதனை பண்ணுங்கிறதுக்காகவோ என்னமோ அந்த எண்ணம் வந்திருக்கு. அப்ப அந்த அம்மா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து சபலப்படுறீங்க, சிட்டின் போன்னு என்கிட்ட சொன்னீங்க, அதே தான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் தன்னால காளியில தான் உங்களுக்கும் வயசாயிட்டு எனக்கும் வயசாயிட்டு, இப்ப இனிமே ஏன் இந்த இல்லறோங்கிறது. அதனால நம்ம எப்பவுமே நீங்க எனக்கு குரு தான், நான் உங்களுக்கு சிஷ்யன் தான், அந்த பாவத்திலே இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னோடனே அப்ப அவர் வந்து தன்னுடைய என்னை வந்து ஒரு பெரிய இந்த சம்சாரங்கிற குழியிலேருந்து என்னை மீட்டது என்னுடைய மனைவி சாரதா அப்படின்னு அவர் எழுதுற. என்ன மனம் பண்ற வேலை இதெல்லாம், மனம் மாயாவே என்ன, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் சொல்றோம் இல்லையா, மனம் மாறுறதுன்னு சொல்றோம், மனமா அரிப்போ ஒதும் ஏனும் பாட்டெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரிய மனம் மாறிண்டே தான் இருக்கும். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மன ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா உடனே கொடுத்துரும், என்ன அடுத்த நிமிஷம் மனம் மாறிடும். ஒருத்தன் வந்து கேட்பான், ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு 10,000 குழந்தைக்கு உடம்பு செய்யல,
என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு பணம் வந்துடும், நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இப்ப நீ பணம் இருந்தா கொடு அப்படின்னா அவனுக்கு கொடுக்கணும்னு தான் தோணும். சரிப்பா நான் காத்தால பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். அந்த காலை ராத்திரில இருந்து இந்த 12 மணி நேரத்துல மனசு மாறிடும். அப்ப நான் பேங்க்ல பணம் இருக்குன்னு நினைச்சிருந்தேன் இல்லையான்னு பொய் சொல்லிடுவான். அதனால மனம் மாறிண்டே இருக்கும். அதான் மனம் ஒரு மாயாவே அப்படின்னு சொல்றாரு. இந்த மனத்தை பத்தி அப்புறம் நம்ம இறை நிலையிலேருந்து வந்தோம். இறை நிலைக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு, நமக்கு இல்லைன்னு தான் சொல்றோம். அந்த அத்தனை ஆற்றலும் இல்லை, நம்ம இறையினுடைய பின்னமா இருக்கல. அதனாலதான் நமக்கு வந்து என்ன சஞ்சீத பிராரப்த கர்மத்தை கட்டிட்டு வரத்துனால நமக்கு வந்து இறைநிலை மாதிரி இல்லை, அது தடுக்கிறது நம்மள. அதெல்லாம் கரைக்கிறதுக்கு தான் மகரிஷி நமக்கு என்ன முதல்ல உடல் பயிற்சி தவம், உடற்பயிற்சியே ஒரு தவம் அப்படின்னு சொல்றாரு. உடற்பயிற்சியை ஏன் உடற்பயிற்சியே தவம்னா, அந்த நம்ம என்ன பயிற்சி பண்றோமோ அதையேதான் நம்ம கவனிக்கணும். உடலும் மனமும் உயிரும் மனமும் ஒன்னா இருக்கணும், உடலோட உயிர் சேரணும், உடலோட உயிர் இணைக்கணும். அதுதான் வந்து உடற்பயிற்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காய்கள் பயிற்சி கொடுக்குற போது 5 அளவு முறையை கொடுத்துடுறாரு. உணவு தான் ஃபர்ஸ்ட், முதல்ல உணவு தான் கொடுக்குறாரு. உணவு, உழைப்பு, உடலுறவு, உறக்கம், எண்ணம் அப்படின்னு 5 கொடுக்குறாரு. முதல்ல ஏன் இந்த உணவு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னக்க, இந்த உணவு தான் வந்து சாத்விகம், ரஜோகுணம், தமோகுணம் அந்த மூணையும் கொடுக்கறது வர்றதெல்லாம் இந்த உணவுனாலதான். அதனாலதான் சாத்விக குணம் ஒண்ணுதான் என்ன பண்ணும், நமக்கு வந்து இறைநிலையோட ஒன்றத்துக்கு மனசு வந்து வரும். இந்த ரஜோகுண உணவுகளையும் தமோகுண உணவையும் சாத்தா மனச்சோம்பல், உடல் சோம்பல் அதெல்லாம் வந்துடும். ஒண்ணும் ரெண்டாவது அங்காரம், இந்த 6 குண தீய குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த 5 பெரும் பயிர் பழிச்செயல்கள் படிக்கிறமே அதெல்லாம் வந்துடும் நமக்கு. அதனாலதான் உணவு முறையில வரணும் அப்படின்னு சொல்ற. நம்ம மகரிஷி ரமண மகரிஷி என்ன சொல்ற, இந்த மனத்தை அடக்கிறது நம்ம எல்லாருமே சொன்னாங்க நான் யார் தத்துவம் தான். நம்ம என்ன பண்றோம், மகரிஷி நம்மளுக்கு முதலே என்ன சொல்றாரு, ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அப்புறம் வந்து நான் யார், இன்னொன்னு என்னமோ எண்ணம் ஆராய்தல் தான் ஃபர்ஸ்ட். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீமித்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதெல்லாம் பண்ணினாதான் நான் யார் அப்படிங்கிறது தெரியும். நான் யார்னா என்ன, இறைவனே என்னுள்ள அறிவாக வந்து நானே இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் யார் தத்துவம். அதை நம்மளால வாயால சொல்றமே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனதை தூய்மைப்படுத்தணும். மன தூய்மை வினை, மன தூய்மை பண்ணினாலே வினை தூய்மை. வினை தூய்மைனா என்ன, சஞ்சித பிராரப்த கர்மங்கள், நாம பண்ணின கர்மாக்கள் போன ஜென்மத்திலேருந்து தலைமுறை தலைமுறையா நம்ம எத்தனை பதிவுகள் ஒவ்வொரு அறிவிலேருந்து இன்னி வரைக்கும் வந்தது அத்தனை பதிவுகளும் நம்ம கருமயத்துல பதிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு பதிவு என்ன, நம்ம அப்பா அம்மா வழி வழியா அவங்க செஞ்சதை வேற வந்திருக்கு. அதுல ரெண்டு பதிவையும் போக்கணும் இந்த ஜென்மத்துல. அப்படின்னா வினை தூய்மையும் பண்ணணும், மன தூய்மை இருந்தாதான் வினை தூய்மையை பண்ண முடியும். அதுக்குத்தான் இந்த பயிற்சி எல்லாம் மகரிஷி நமக்கு கொடுக்குறாரு. இந்த பயிற்சி எல்லாம் எத்தனை பயிற்சி பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணுமா, நம்ம முயற்சி பண்ணினாதான் தவ சித்தியாகும். நம்ம சும்மா மன தவம் பண்றேன்னு சொல்லிட்டு எண்ணத்தை எங்கேயோ போக விட்டுட்டோம்னா தவம் சித்தியாகாது, அதுக்கு முயற்சி வேணும். தவம் சித்தியாகிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், மூச்சை என்ன பண்றோம், மூச்சை கவனி அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தையை சொல்றோம் திரும்ப திரும்ப, ராமா கிருஷ்ணா இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம், ஒரே ஒன்னையே என்ன மனசு வந்து அலைஞ்சுட்டே இருக்கும். மனனுடைய தன்மை ஜீவகாந்த அலை தானே, அது அப்படியே ஆடிண்டே இருக்கும். அதனாலதான் மனசு மகர்ஷி என்ன சொன்னார், உயிர் மேல் மனம் வைத்து தவம். உயிர் மேல உயிர்னால மனம் ஜீவகாந்தம் எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் உயிர் மேல் வைத்து மனம் வைத்து தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றோம், இந்த உயிர் மேல மனம் தயவுக்கிற போது மன அலைச்சல் குறையும். நம்முடைய அலைச்சல்லாம் ஜாஸ்தியா எப்போ இருக்குன்னா 14-40 வரைக்கும் இருக்கு. தவம் பண்ண 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 மன அலைச்சல் குறைஞ்சாதான் அது என்ன பண்ணும், 7-13, 3-7, 1-3, 4-7 இந்த மாதிரியா ஆல்பாபெட் அந்த நிலைக்கெல்லாம் வரும். அந்த மாதிரியான நிலையில வந்தாதான் நம்மளால இறைவனோட ஒன்ற முடியும். மன அலைச்சல் குறைக்கல, நம்ம பட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா மன அலைச்சல் குறையவே குறையாது. எண்ணம் இருந்தா எதுவுமே சித்தி ஆகாது. எண்ணம் இல்லாத ரமண மகரிஷி என்ன சொல்றார், எண்ணம் இல்லாத நிலை தான் வந்து மௌனம் அப்படின்னு சொல்றார். எண்ணமே இல்லை அப்படின்னு சொன்னா துரதிசிலாம் தெரியுமா,
ஞானதிஷ்டியெல்லாம் தெரியுமா, நடக்க போறதெல்லாம் தெரியும், மனம் எப்படி இருக்கணும், எண்ணமே இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப நம்ம எண்ணமே இல்லாத அந்த மாதிரி அமைதியான இருந்தோன்னா நம்ம உடல் வந்து பரு உடல் தான் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல்னு படிச்சிருக்கோம். இந்த நுண்ணுடல்ங்கிறது தான் நம்ம உயிர் வந்து விண் வந்து உயிர் ஓட்டமா ஓடுறது, அதுதான் காந்த அலை. அது காந்த வெளியில போடுறது, அதுதான் நம்ம நம்ம உடம்புலேருந்து காந்த வெளியில வருது. அதெல்லாம நம்ம பாக்குறோம் ஆறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு உடம்புலேருந்து ஒரு அடி நம்மளுக்கு எல்லாம் வெளியில எல்லாருக்குமே வருது. அப்ப அதனால தான் தெய்வங்களுக்கெல்லாம் தலையில சுத்தி போடுறாங்க பாருங்க, ஒரு பெரிய வட்டம். இப்போ வள்ளலா இருக்கெல்லாம் பாக்குறபோது தலையில ஒரு வட்டம், அதெல்லாம் ஆறாதான். என்ன என்ன அந்த காந்த அலை அந்த மாதிரியா வெளியில வரும்போது என்ன ஆகும்? அதே மாதிரிதான் மகரிஷி எல்லாமும் காட்டுல தவம் பண்ணா அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்றது, மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், மனிதனை பார்த்தா அடிச்சு கொலை பண்றது. ஆனா அந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ற போது எந்த ரிஷியுமே எந்த மிருகமே அடிச்சு கொண்டதா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்ட, அவங்க தவம் பண்ண 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 அந்த உடம்புலேந்து காந்த இலை மேலே உடம்புலேந்து ஒவ்வொரு மயிர்கால் வழியாவும் வெளியில வரும் ஆறா அப்படி, அந்த பகுதி பூரா இருக்குமா. எப்பேற்பட்ட அந்த இது வந்தாலும், எந்த மிருகங்கள் வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தோடனே அதுகளும் அமைதியாயிடும். அதனாலதான் அந்த ஜீவகாந்தத்துக்கு அந்த மனத்துக்கு அவ்வளவு வேகம். இதெல்லாமே இதுதான் மாயைதான், மனம்தான், மமம் மனம் பண்ற வேலைதான் இதெல்லாம். அந்த ஜீவகாந்தம் அந்த மாதிரியா இருக்கு. இப்ப வந்து மகரிஷி வந்து ஒரு மனம் என்பது மாயாவி அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு. இப்ப என்ன பாட்டு பாரு. அப்புறம் மகரிஷி என்ன சொல்றார், சிந்தனையில மனத்தின் வழியாக நாம் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எப்படி நம்மை அடையாளப்படுத்தி கொண்டுகிறோமோ அதுதான் நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்தும். அதுவே நம் வாழ்க்கையை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்பாகவும் இருக்கும். நமக்கே தெரியாமல் நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கும். நம்முடன் வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய சூழ்நிலை பற்றியும் நமக்கு எந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையும். ஆமா, நம்ம கெட்ட எண்ணம் இருந்தா நம்ம வாழ்க்கை கெட்டன். அதனால தானே நம்ம சொல்றோம் வந்து வினை விதத்தும் வினை இருப்பான், தினை விதவும் தினை இருப்பான். நல்ல நல்ல மனசுல இருந்ததுன்னாக்க நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதா இருந்ததுன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் கருமையை வாங்கி வச்சுக்கிறது. அந்த மனம்தான் என்ன பண்றது, சுருக்கி வச்சு விரிச்சு பண்றது. அதனால என்ன பண்றது, நம்ம என்ன கொடுக்குறோமோ வாங்கி வைக்கும். அது காலம் வரபோது அதுக்குன்னு உள்ள நம்ம காலம் பதிவுகள் எப்ப வெளியில வரணுமோ அப்ப என்ன பண்றது, அதை விரிச்சு காமிக்கிறது. அதனால நம்ம நல்ல எண்ணத்தை போட்டோம்னா நமக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும். கெட்ட எண்ணங்கள் போடுற போது நமக்கு தீர, எனக்கே இந்த கஷ்டம் வருது, எனக்கே இந்த கஷ்டம் வருது, எனக்கே இந்த கஷ்டம் வருது, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த ஜென்மத்துல ரொம்ப எதுவும் பண்ணாட்டா கூட, போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், இல்லையே நம்ம அப்பா அம்மா பண்ணது, அந்த பதிவு இல்லாம நம்ம தானே கழிக்கணும். நம்முடைய பதிவுகளையும் நம்ம கழிக்கணும், நம்ம மூத்தவர்கள் செய்த பதிவுகளும் நம்ம கழிக்கணும். ரெண்டு விதமான பதிகளையும் நம்ம இந்த ஜென்மத்திலேயே கழிக்கணும். அதனால நம்ம எப்பவுமே அதுக்கு நமக்கு ஆயுசு எவ்வளவு இருக்கு, மகரிஷி சொல்ற 120 வயசு தான் இருக்கு. நாம எத்தனை ஜென்மங்கள் பாவ நமக்கு இருக்கு, ஓரறிவு தாவரத்திலேருந்து அந்த பதிவு இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கு. முதல் உயிரின என்ன தோணித்தோ அந்த அப்பா நம்ம தாத்தா பாட்டி முதல் மனிதனே, அந்த முதல் தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அவங்க செய்த பதிவும் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோ கோடான கோடி ஜென்மம் எடுத்துதான் இந்த மனிதனை வந்திருக்கோம். இப்ப நமக்கு தெரியறது இதெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எத்தனை எவ்வளவு பதிவு இருக்கும், டன் கணக்கா இருக்குமா, மூட்டை கணக்கா இருக்குமா, நமக்கு சொல்ல தெரியல. எவ்வளவு பதிவு என்னமோ இருக்கு, நமக்கு பதிவு இருக்குன்னு எப்படி தெரியும்? அதுதான் வாழ்க்கையிலே சிக்கல், உடலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல். நமக்கு எப்ப பாரு சிக்கல் வர்றது, காரணம் நம்ம எல்லாம் கூடி வரும். அதுவும் பாருங்க, இந்த கொரோனா வந்தபோது எத்தனை கல்யாணங்கள் நின்று போச்சு, எத்தனை வேலைகள் நின்று போச்சு, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சாதகங்களும் நடந்திருக்கு இந்த கொரோனா வேலை. அதை பத்தி பின்னாடி பேசலாம். ஆனா இப்போ ஏன் கண்க நம்ம அப்படியே கர்மா தான் வந்து அந்த மாதிரியா தடுக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்காத ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு நம்ம நம்மளையும் கேட்டுட்டு எதிராளியும் பைத்தியமும் அடிக்கிறோம். அதை நாம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கர்ம வீணை. அப்ப நாம என்ன பண்ணணும், அதுக்காகத்தான் நாம என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ண வேண்டாம், சத்திரம் கட்ட வேண்டாம், மகரிஷி என்ன சொல்ற சாத்திரம் கட்ட வேண்டாம், ஒண்ணும் நீ பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ண, மத்தவங்களுக்கு துன்பம் செய்யாத, யாருக்குமே எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் வந்து நீ துன்பம் செய்யாத செயல் முதல்ல சொன்ன பாருங்க, அதுதான் மனம் இதம், எண்ணம் சொல் செயல். இதனால யாருக்குமே துன்பம் கொடுக்காத இருந்தாலே போறோம். முடிஞ்சா ஒரு நாள முடிஞ்சா தொண்டுகள் எல்லாம் செய், தொண்டுன்னா என்ன பண்ணணும்,
ஒருத்தரை குளிப்பாட்டு வயசானா உங்களை குளிப்பாட்டணும் அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இது கிடைக்கிறது, மலுவா கிடைக்கிறது. இப்போ நம்ம கடைக்கு போறோம், அங்க வந்து கடையில சீப்பா அந்தந்த சீசன்ல என்ன பண்ணுவோம், கடையில கொடுத்த கடைக்காரன் என்ன பண்ணுவோம், அடிமாட்டு விலைக்கு தான் வாங்குறான். இந்த தோட்டக்காரன் எல்லாம் என்ன பண்ணுவோம், அக்க ரோடுல வச்சுட்டு விற்பான். இந்த நெல்லிக்காய் சீசன்ல நெல்லிக்காய் எல்லாம் கடையில போனா கிலோ 80 ரூபா 100 ரூபான். அதே இந்த ரோடோட போனோம்னாக்க கிலோ 30 ரூபானுவோம். அப்ப நாம்பளும் வாங்கிட்டு நம்ம யார பார்க்கணும், அங்க நெல்லிக்காய் விற்கிறது இந்த மாதிரி 30 ரூபா அப்படி நம்ம சொன்னோம்னா அது வந்து ரெண்டு பேருக்கு, அவனுக்கு சீப்பா கிடைக்கிறது, இவனுக்கு லாபம். அந்த கடைக்காரன் விற்கிறானே அவனுக்கும் அந்த காய்கறிலாம் எப்படியா செலவுஞ்சானே ராத்திரிக்குள்ள வித்தாகணும். அதனால அவனுக்கும் அது அந்த பண்பு வந்து அவனுக்கும் தெரியாது, இதுக்கு நம்மளுக்கே அறியாதே அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அவன் நினைக்கிற அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும். இந்த ஒருத்தர் திட்டினா கூட அப்படித்தான், அதே மாதிரிதான் இந்த மனங்கிறது என்ன பண்றது, வாங்கி வச்சுக்கிறது. அதனாலதான் எல்லாமே மனம் நம்ம திட்டினோம்னா என்ன சொல்றது, கூடுதல் பிரதிபத்தல் மோதுதல் பிரதிபத்தல் சிதறுதல் ஊடுதல் ஊடாடுதல் இந்த மாதிரியான வகையில என்ன ஆறுது, அது நமக்கு முதல்ல பாதிக்கும். யாரையா நம்ம திட்டினுமான முதல்ல நம்ம தாக்கும், அதுக்கப்புறம் எதிராளியும் தாக்கும். அது போயிட்டு வந்துட்டே இருக்கும், மறுவிபரி துன்பங்கள் அவராக்கும் நமக்கும். இப்பெல்லாம் வந்துட்டே இருக்குது பாருங்களேன், ஒருத்தர் அந்த வஞ்சங்கிறது அதுதான். அதனாலதான் மனதை பண்படுத்தணும், மனதை பண்படுத்துறதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, மனோங்கிறது ஒரு குகை அப்படின்னு சொல்றாரு, நான் அதை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறார். அந்த குகை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வலது மார்பு இருக்கு இல்லையா, அந்த நிப்புள்லேருந்து ரெண்டு விடக்க விறக்குற இடது பக்கம் தள்ளி மன குகை இருக்கும், அது ஒரே இருட்டா இருக்கும். ஆனா இது வந்து எந்த புஸ்தகத்திலயும் இல்லை, யாருமே சொல்லல. ஆனா நான் அந்த குகைக்குள்ள நான் போந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். முதல்ல போகச்சே அதேன்னா ஒரே இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள பூந்த ஒரே பிரகாசம் ஒரே ஒளியா இருக்கும், நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது மனகுகை அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறம்தான் அவர் என்ன சொல்றாரு, திருப்பி இந்த மந்திரங்கள் சொல்றதுனாலயோ அல்லது நாடை சுத்தி தட்டு உட சுத்தி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணும், ஓரளவுக்கு தான் இதெல்லாம். ஆனா தவம் பண்றதுங்கிறது நம்ம பிரதிஜை பண்ணணும், சங்கல்பம் போட்டுக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் அத எண்ணம் வரும் ஆரம்பத்துலலாம், ஆனா அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும், நம்ம ஒதுக்கிடணும், சங்கல்பம் போட்டுக்கணும், பிரதிஜை பண்ணணும். பீஷ்ம பிரதிஜை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரதிஜை பண்ணிக்கணும். பிரதிஜை பண்ண பீஷ்ம பிரதிஜை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பண்ணி கொடுத்த இல்லையா அந்த மீனவனுக்கு, நீ உன் பொண்ணை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடு, நான் வந்து வேற கல்யாணம் படிக்க மாட்டேன், அந்த குழந்தை எனக்கு பிறக்காது, அதனால அந்த பையன் என் பிள்ளைக்கு பட்டம் வேண்டாம், அந்த உன் பொண்ணுக்கு எந்த குழந்தை பிறக்கிறதோ அதுக்கு பட்டம் கொடுப்பேன், நான் பிறக்க நிற்க மாட்டேன்னு சொல்ற கடைசி வரைக்கும் பீஷ்ம அதை காப்பாத்துறேன். அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் போட்டுக்கணும். நாம எண்ணம் வந்தாலும் அந்த எந்த குறுக்கீடு வந்தாலும் அதை மதிக்காத நம்ம இறைநிலையோடையே ஏதோ ஒண்ணு மனசுல வச்சு அதையே கவனத்திருக்கணும், இறைநிலையோடய அந்த எண்ணத்திலேயே இருக்கணும். அப்படின்னாக்க நமக்கு வந்து தவம் சித்தியாகும், நம்ம நினைக்கிற காரியம் எல்லாமே நடக்கும். ஏன் கேளுங்க, நம்ம வந்து இறைநிலையோட ஒன்றவத மன சுத்தியா எடுத்துனாக்க நமக்கு சுமையே இருக்காது. நம்ம சுமையெல்லாம் யாரு வாங்கிப்பான், அந்த கடவுளே வாங்கிப்பான், அவன் வாங்கிப்பான். அவன் அப்பா உனக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னா அந்த சுமைகளை அவன் நீக்குவான். அதை நீக்கிறதோட கூட எப்படி இப்படி எல்லாம் அவனே அதுக்கு தீர்வு நம்மளுக்கு சொல்லுவான், இப்படி இப்படி பண்ணினா நீ சுலபமா இது போகும் அப்படிங்கிறத அறிவா வாயால சொல்றதுன்னா இறைவனுக்கு என்ன பேச்சு இருக்கா, மூச்சு இருக்கா, வாய் இருக்கா, கண்ணு இருக்கா, ஒண்ணும் கிடையாது. இறைவன் ஒரே இருட்டு, அதுக்கு உருவமே கிடையாது. நாமளே தானே ஒரு எல்லாம் நாமளா வேணும், இதெல்லாம் பண்ணிக்கிறோம் உருவம் எல்லாம் வச்சு, அதனால நமக்கு அது பேசாது. இறைநிலைங்கிறது அதுக்கு உருவமே கிடையாது. ஆனா என்ன பண்ணும், உணர முடியும். நம்ம மகரிஷி உணர்ந்துதான் நம்மளுக்கு, மகரிஷி எல்லாரும் உணராத எதையும் சொல்றது இல்லை. அவர் வந்து துரியாதீதம் வரைக்கும் போய் இறைநிலையோட இருந்துதான் நமக்கு என்னென்ன இருக்குங்கிறது. நமக்கு நிறைய பேர் இறைநிலைக்கு போயிட்டாங்க, ஆனா போனவங்களை திரும்பி வந்தது இல்லை. ஆனா மகரிஷி ஜனங்களை வந்து எல்லாருக்கும் இந்த இதை கிடைக்கணும், எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைக்கணும், எல்லாருமே நல்ல கதிக்கு வரணும். திரும்ப திரும்ப புனரவி ஜனனம் புனரவி மரணம்னு பிறப்பு இருப்பு இந்த இறப்புங்கிற சக்கரத்துல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மகரிஷி இறைநிலையோட இருந்து அந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்து நாமளும் அதை மக்களுக்கு அதை கொடுத்துரு, நமக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால மகரிஷி அதான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, அவர் கூட இப்படித்தான்,
ரமண மகரிஷி 14-15 வயசுல ஏதோ ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பதும் உறவுக்காரங்க எங்கேருந்து வந்தாங்களோ, அம்மா சொல்றாங்க எங்க அம்மா எங்கேருந்து வந்தீங்கன்னு ரமண மகரிஷியோட அம்மா அவங்கள கேக்குறாங்க. அப்போ சொல்றாரு, நான் இந்த மாதிரியா அருணாச்சலம் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். அந்த திருவண்ணாமலை அருணாச்சலம் அப்படிங்கிறது அவர் மனசுல சுழஞ்சுட்டே இருக்கணும். அதான் திடீர்னு நினைச்சுனாரு, ஒரு நாள் ஒத்துருக்கும் சொல்லவே அவங்க அண்ணா வந்து ஃபீஸ் கட்டினு 5 ரூபா பணம் கொடுத்தாராம். அதை வச்சுக்கிட்டு வந்துட்டாரு. திருவண்ணாமலை எங்க இருக்குன்னு கூட தெரியாத அவர் அந்த வயசுல வந்து எப்படியோ திருவண்ணாமலையை தேடி கண்டுபிடிச்சு அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான். மனம் பாருங்க, சின்ன வயசு 16-17 பையன், நல்லா நீச்சல் பண்ணுவாரு, நல்லா படிக்கக்கூடியும், மணிமணியும் எழுதுறாரு. அவர் பிற்காலத்துல எழுதின எழுத்தெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அவருக்கு ஒரு தீட்சைய ஒன்றும் கிடையாது. நான் யாருங்கிறவரு அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி மௌனத்துல இருந்து எப்பப்பாரு மௌனம்தான். அவர் ரொம்ப பேசறது இல்லை, மௌனம். ஆனா பேசுவார், கரெக்டா தான் பேசுவார், அளவோட தான் பேசுவார். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கும். அவர் மௌனத்துல இருந்து அவருக்கு எந்த விதமான ஸ்பர்சர் விஷயம் இந்த தீட்சையெல்லாம் கிடையாது. அப்படியே அவர் வந்து இறைநிலையோட ஒன்று அருணாச்சலம், அருணாச்சலம் அவருக்கு அருணாச்சலமே தான், எல்லா அருணாச்சலேஸ்வரம்தான் அவர். அவர் அதனாலதான் அந்த ஊரை விட்டு கூட எங்கேயுமே அவர் போகல. அந்த எல்லாரும் ஐயா வாங்க நம்ம காசிக்கு போகலாம், சிஷியர்கள்லாம் கூப்பிட்டு வாங்கலாம், ஐயா காசிக்கு போகலாம், நான் அழைச்சிட்டு போறேன், உங்களை விமானத்துல அழைச்சிட்டு போறேன், அங்க போகல நம்ம போகலாம் அப்படின்னு எல்லாம் அங்க சொல்லுவாங்களாம். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே நான் வருவேன், எனக்கு அருணாச்சலம் அருணாச்சலேஸ்வரம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துக்குமே போகல. கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்த அருணாச்சலேஸ்வரர் தான் இருந்த. மனம் வேற உடல் வேறங்கிற நிலையிலையும் இருந்த. இந்த கடைசியில ஆப்ரேஷன் கையில வந்து அவர் தொட்டியெல்லாம் வந்தது, அதுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க டாக்டர்கள், கொடுக்கறேன்னாங்களாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை சாட்சி பூதமான்னு சொல்லுவாங்க. மன அந்த உடல் வேற மனம் வேறங்கிற நிலையில இருந்து வலிக்காத இருக்குமா கேட்டாராம். சிஷியர்கள்லாம் கேட்டாங்களாம், ஐயா உங்களுக்கு வலிக்காத இருக்குமா அப்படின்னு. அது கிடக்கிறது அவர் ஒன்றும் பாலிஷா போயிட்டாரு, வலிக்கிறதுன்னு சொல்லல வலிக்கல, ஆனா அவர் முகத்திலேயே தெரிஞ்சா இவர் வலியை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அதனால இந்த மனோங்கிறது நம்ம என்ன அதுக்குத்தான் மகரிஷி, நம்ம மகரிஷி என்ன சொல்ற உறவிலேயே கண்டது எல்லாம் டிட்டாச். நம்ம என்ன பண்ண குடும்பத்தோல இரு, கர்மயோகம் குடும்பத்தோடய இரு அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லாத்தையும் அளவு முறையோடு அனுபவி. ஆனா என்ன பண்ணணும், டீட்டாச்சா இருக்கணும். குழந்தைகளை பாரு அதுக்கு வேணுங்கிறத பார்த்து கொடு, எல்லாம் வேணும், ஆனா அதுலயே ஈஷிண்டு ஒட்டிண்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ற தலகாணின்னா என்ன பண்றாரு, ராத்திரியில பத்து பச்சாலும் தலகாணி தேவையாது, மற்ற நேரமெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி எந்த சமயத்துல நமக்கு எது தேவையோ அந்த மாதிரியா இருந்து ஒத்தாசை குழந்தைகளையும் அதனால 5 கடமையிலையும் விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் சும்மாவானால நம்ம பண்றேன்னு சொல்லிட்டு தன்னையும் பார்த்துக்காத, குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்த்துக்காத, குற்றாட உறவினர் சுற்றம் இதெல்லாம் பார்க்கிற போது ஊர் உலகத்துல எப்படி பார்க்க முடியும். அதனாலதான் 5 கடமைகளையும் நம்ம நீங்க எல்லாரும் சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியா நம்ம 5 கடமைகளை பண்ணினாலே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மன மூலமா இந்த மன எல்லாம் கருமயத்துல தான் நமக்கு பதிஞ்சிருக்கு, இந்த மனம் பதிச்சு வச்சுடுறது எல்லாத்தையும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மௌனத்துல இருந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணினா கூட அகத்தாய்வு பண்ணினா நான் யாருன்னு பண்ண தற்சோதனை பண்ணணும். தினமுமே நம்மளை தற்சோதனை பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு காலையில யார் நாம என்ன பண்ணியும், ஏன் நம்ம பொண்ணு நம்மளை கோச்சுட்டு இன்னைக்கு போனா, அது தப்பு யார் மேல, நம்ம மேல, ஏன் அவ வந்து ராத்தையே என்ன சொன்னோம், நம்ம இப்ப வந்து தேடுறையே ராத்தையே ஒழுங்கா எடுத்து வச்சுக்கிறேன்னு கத்தினான், அதனால அவளுக்கு கோபம் வந்துட்டு நீ எப்பவுமே என்னை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போயிட்டேன். இது தப்பு யாரு மேல அப்படின்னு நம்ம காமிச்சுவேனா அவ மேலதான் தப்பா இருக்கும், பொண்ணு மேலதான் தப்பு. ஆனா நம்ம என்ன பண்ணணுமா, அவ சின்னவோ நாமளே என்ன சொல்லியிருக்கலாம், உனக்கு என்னம்மா வேணும் ராத்திரி எடுத்து வச்சுக்கோம்மா, இந்த சும்மா டிவி பார்த்து உட்காராத, என்ன வேணும் 2 தடவை நம்ம சொல்லியிருந்தவன அவ செய்திருப்பான், நமக்கு அது செய்ய தோணல, தவறு நம்ம மேலதான் அப்படின்னு சொல்லி நம்ம உணரும். அந்த உணர்ந்த மனக்க நம்முடைய அந்த கழிவு எல்லாமே ஒரு பாவ பதிவு தான். சின்ன ஒரு நம்ம பாவம் எப்படி எல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கரையா இருக்கு பார்த்தீங்களே, கரையான்னு கூட சின்ன பூச்சி, அதுக்கு வாய் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அதுல நீர் எவ்வளவு சிறக்கும் பாருங்க. அந்த கரையான் என்ன பண்ணும், தன்னுடைய அந்த நுண் நீரை வச்சு பூமிக்கு அடியில போய் மண்ணை பிசிஞ்சு கூட்டி கொட்டும், புத்து கரையான் புத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரையான் புத்து மாதிரியே கடனை ஏறி எடுத்துருவாங்க, ஏன்னா கடன்
வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி போற மாதிரி கரையான் பத்து அவ்வளவு சீக்கிரமா கட்டிடும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மனதால தவறு பண்ணி பண்ணி நிறைய கரையான் பத்து மாதிரியா நம்ம வந்து பாவத்தை சேர்த்துக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம், கொலை பண்ணிடுறோம், இல்ல ஒருத்தரை வாழ்க்கையை கொடுத்தோம், நாம ஒரு கொலை பண்ணல, ஒருத்தரை வாழ்க்கையை கொடுக்கல அப்படின்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, அதனாலதான் மகிழ்ச்சி, நம்ம செய்யற காரியம் சில பேருக்கு உபத்திரவமா இருக்கும். அதனால அதுதான் சண்டீஸ்வரர், பிற்காலத்திலோ நம்ம செய்யற வேலை உடலுக்கோ உயிருக்கோ மற்றவருக்கோ தனக்கோ பிற்காலத்தோ தொந்தரவு செய்யாத இருக்கணும். அப்பேற்பட்ட எண்ணங்களை தான் நம்ம வந்து மனசுல வச்சோம். இந்த மனம் என்ன பண்ண, நம்ம வந்து மிருகத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இந்த மிருகத்துல இருந்துக்குன்னா உடம்பு தான் நமக்கு வந்து 6 அடி நீள வாக்குல இருக்கு, மிருகத்துக்கெல்லாம் குறுக்க வாக்குலதான் இருக்கும். இதுல என்ன பண்ண, நமக்கு மனதுக்கு மனிதனுக்குத்தான் கரிமையம் இருக்கு, இதுல தான் எல்லாம் பதியறது. இப்பேற்பட்ட மனிதன் என்ன பண்றான், இந்த மிருகத்து மிருகம் பாதி இருக்குனால நம்ம மிருகத்தினுடைய தன்மையெல்லாம் நமக்கு இருக்கு. நம்ம எத்தனையோ மிருகமா இருந்துதான் இப்ப வந்திருக்கோம். 5 அறிவு, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, மிருகம் வரைக்கும் இருந்திருக்கோம். அப்ப அத்தனை குணங்களும் நமக்கு இருக்கு. மகரிஷி என்ன சொல்ற, மனிதனா வந்துட்டோம், 6 அடி மனிதனா வந்துட்டோம், கரிமையமும் இருக்கு. இப்பவும் இந்த மிருக குணத்தை, கோபமும் அகங்காரமும் துவேஷமும் பொறாமையும் இந்த மாதிரிலாம் மிருக குணத்தெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன கிட்டாது, இறைநிலையோட நம்ம வேலை போகும். வந்த வேலை என்ன, இறைநிலையோட ஒன்றது, அது நம்மளால முடியாது. மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம வினைய கழிக்கிறதுக்காக பிறக்கிறமே தவிர நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒவ்வொரு ஜீவனும் இறந்து போன போது சித்திரகுப்தனுடைய கணக்குன்னு சொல்றோம், கணக்கு எழுதணும் இல்லையா, அப்ப இறைநிலையோட போய் நிற்போம். அப்ப கணக்கு சொல்லுவான், நீ இந்தந்த பாவத்தெல்லாம் பண்ணினே உனக்கு இந்தந்த தண்டனை அப்படிங்கிற போது அந்த ஜீவன் சொல்லுமா, ஐயோ நான் தெரியாத பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பூலோகத்துக்கு போய் ஒரு புறவி கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, பூலோகத்துல போய் நான் பிறந்தேன், நான் என்னுடைய கர்மாவெல்லாம் கழிச்சுட்டு திரும்பவும் வரேன் தான் அந்த சொல்லுவோம். அந்த கர்ப்பவாசம் வரைக்கும் அந்த குழந்தை வந்து அம்மா கர்ப்பத்துல இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை நல்லதா தான் இருக்குமா. அப்புறம் பிறந்ததும் கூட அந்த குழந்தை வீல் வீல்னு கத்துமா, என்ன சுவை உணர்வு, பசி, நாக்கு, அதனாலதான் அது வாயில என்ன பண்றாங்களா, முதல்ல சக்கத்தண்ணியை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம்தான் பால், தைப்பால் கொடுக்குறாங்க. அந்த முதல்ல ரமண மகரிஷி என்ன சொல்றார், இந்த மானோங்கிறது இருக்குங்க இல்லையா, மனதுல உற்பத்தி ஆறுது நான்கிறதா உற்பத்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எண்ணம் நான், அந்த நானுலேருந்து வர்றதுதான் எனது, அந்த எனதுலேருந்து வர்றதா ஆசை, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா அதுலேருந்து ஆசை, பேராசை, குடும்பத்து இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் வருது. அதனால இந்த நான்கிறத நம்ம எடுத்துடணும். எல்லாருமே அதை தான் சொல்றாங்க, ஆனா அதை நம்மளால அதை வந்து வாழ்க்கையில அமல்படுத்த முடியல. நம்மளும் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் சமயத்துல நமக்கு அந்த நான்கிறது வருது. நீ நல்லாவே படிக்கிறேன், நீ நல்லாவே சொல்லலைன்னா நான் எத்தனை மேற்கோள் எடுத்து பேசினா என்ன இப்படி சொல்றியான்னு சொல்லி சட்டன்னு கோவிப்போம், அப்புறம் தான் தோணும், ஆக நம்ம சொன்னது தப்பு, நம்ம எத்தனையோ இருக்குச்சே, நம்ம இது மாதிரி மட்டமா பேசிட்டு இவ்வளவு எதிர்பார்க்கிறமே, புகழை எதிர்பார்க்கிறமே அப்படின்னு தோணும். அதனால இந்த என்னன்னு கேட்டா, எதுல எல்லாம் விட்டு கொடுத்தாலும் மனிதன் விட்டு கொடுப்பானோ, அந்த புகழை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டானோ, ஏன்னா அவ்வளவு இந்த நான், நீ செஞ்சா நல்லா இருக்கு, நீ சமைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம். அதனாலதான் மகிழ்ச்சி கூட என்ன சொல்றார், இந்த குடும்பத்துல உப்பு போடாத பண்ணினா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற சிலதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி சில விஷயங்கள் தான் அதை பண்ணணும், ஆனா எல்லா விஷயத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னா அப்புறம் எப்படி திருத்திக்கிறது, ஒன்னு தலையும் காலையில தூங்கி எழுந்து அரட்ட தலையும் நெத்தி களைஞ்சும் ஊத்து பழு தேக்காதையும் புட துணியும் எல்லாம் அசிங்கமாவும் அப்படியே வெளியில வந்த அப்ப என்ன பண்ணணும், ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல முடியுமா, அவங்கள பார்த்து நீ திருத்திக்கோமா, கண்ணாடியை போய் பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு திருந்தோம், ஆஹா நீ என்ன என்ன, நம்ம மூஞ்சியும் நம்மளால பார்க்க முடியாது, நம்ம முதுகையும் நம்மளால பார்க்க முடியாது, அது ரெண்டுமே ஒருத்தர் சொன்னாதான் தெரியும். அப்படி அந்த மாதிரி என்ன நம்ம படத்துக்கு நீள ஏதோ அங்க போறேன் இங்க போறேன் ஏதோ அவசரம் போனேன் திருத்தனை போகாத கண்ணாடியை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் பார்த்தா ஐயோ நம்ம இவ்வளவு விகாரமான அப்பதான் தெரியும் நம்ம. அதனால திருத்த வேண்டிய விஷயங்களுக்கு திருத்தணும். அதுக்குத்தான் மகர்ஷி என்ன சொல்ற, அதுதான் என்ன சிறப்பு, என்ன நடிப்பு சினம் அப்படிங்கிற நடிப்பு சினம். அது அப்படி சொல்லி திருத்த முடியலனாக்க அப்ப திருத்தம் இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னாறு முடியும், தவறு செஞ்சா தவறுகளை சுற்றி காட்டினாதான் அது தவறுன்னு தெரியும்.
அந்த தவறை ஏத்துக்கணும், மனப்பான்மை வேணும். இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் தவறுகளை ஏத்துக்கிறது இல்லை, அதனால என்ன பண்றாங்க, அதனால தவற சொன்னோம்னா யார் தவறுன்னு சொல்றாங்களோ அவங்கள திட்டுறாங்க. சாதாரணமா காலில் பெய்னா தலை பெய்யான்னு கேட்பாங்க, என்ன அந்த உனக்கு தலையில பெய்ன்னு சொல்லுவாங்களாம். காலில் நீ போயிட்டு வந்திருக்கமா, வெளியில சாணியம் வெளிச்சம் வந்திருக்கே, அதே மாதிரி வான்னு சொன்னா என்ன பண்ணணும், அப்பா அம்மா அம்மான்னு சொல்லிட்ட நமக்கு தெரியல மெதிச்சது ஏதோ வந்துடுத்து, அதை எதிர அம்மா பார்த்து சொன்னா உனக்கு தலையில இருக்குன்னு உடனே நம்ம சொல் கோபத்தில் சொல்றோம். அந்த மாதிரிலாம் சொல்லாதே, உணரணும். அந்த மாதிரியெல்லாம் மனநிலையெல்லாம் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மனத்தை சீர்படுத்திக்கணும். ஆறு குணங்களை சீர்படுத்தி தவம் பண்ணணும். இந்த தவம் பண்ணாதான் கோபம் வராது இருக்கும். மனநிலையை குறைக்கணும், மன அலைச்சல குறைச்சி 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 தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி யார் எது சொன்னாலும் ஏற்புத்திறன் வரும். அப்படியே இந்த காலில் இருக்க சார் மெடிசன் வந்துட்டேன்னா நான் போய் அலம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பக்குவம் அப்போத்தான் வரும். இல்லாட்டக்க அதுக்கு தான் எல்லாத்தையும் மன அலைச்சலை குறைக்கிறது தான் எடுக்கச்சியே சாமியை வந்து நமக்கு கொடுத்துடுற தவக்கையே கொடுத்துடுறாரு, மன அலைச்சலில் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறோம், மன அலைச்சலை குறைச்சா கூட தினமே பண்ணணும் தவம். இன்னைக்கு பண்ணினா நாளைக்கு பண்ணினா நாளைக்கு பண்ணா கிடையாது, காலையிலையும் பண்ணணும். என்ன நம்ம மனசு வந்து அலை இயக்கம் தானே. இப்ப சொன்ன இப்ப மகரிஷி சொல்லியிருக்காரு, உன் மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த வான்காந்தத்தை இருக்கிற நம்ம பேசுறதெல்லாம் வான்காந்தத்துல பதியும் இல்லையா. நம்ம பேசுறது சொல்றது செய்யறது எல்லாமே ஆறு இடத்துல பதியறது, நம்ம உடல் உறுப்புல பதியறது, கருமையத்துல பதியறது, இறைத்து நம்ம உடம்புல உயிர்த்திகள்ல பதியறது, அந்த மாதிரி கீழப்பட்ட வான்காந்தத்துல பதியறது, உறுப்புகள்ல பதியறது, இந்த மாதிரி உயிர் ஓட்டத்துல பயிர் பிரதிபலிப்பு பயிர் இந்த மாதிரி பதிவு இருக்கிற போது என்ன ஆகும், திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பதிவுலாம் போனா நம்ம திருப்பி திருப்பி நம்ம டெய்லி தவம் பண்ணி 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 மன அழைச்சோட குறைக்கிற போது அந்த பதிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அந்த பதிவு போக்குறதுக்கு என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் எல்லாமே நலச்சல் சொல் செயல் எண்ணம் எல்லாமே சரியா இருக்கணும். அப்படி இருக்கிற போதுதான் நம்ம மனது வந்து அமைதியா இருக்கும். மன அமைதியா இருந்தா உடலை சிரி மன அமைதியானாலே உடலை சி விரிக்க முடியுமா சுருக்க முடியுமா. இப்ப நம்ம தெரியாத இதை தவம் கொடுக்கற போது என்ன பண்றோம், உடலே இது வரைக்கும் தெரியாத இவரும் ஒரு தலை வரைக்கும் போறோம், இன்னைக்கு தெரியாத இதை பண்ணிடும், தலைக்கு மேலே என்ன பண்றோம் மனதை விரிக்கிறோம். எவ்வளவு ஒரு அடிக்கு, ஒரு அடிக்குன்னா உயரத்துல மட்டும் இல்லை பக்கவாட்டிலும் நம்மளை சுத்தி ஒரு அடிக்கு உயர்றோம். அதுக்கப்புறம் சந்திர மண்டலம் வரைக்கும் நம்ம சுத்தி மன விரியறது, அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் அது வரைக்கும் நம்ம உடலை மனதை விரிக்கிறோம், உடலை இல்லை மனதை. அப்புறம் பேரீக மண்டலத்துக்கு போறோம், பேரீக மண்டலத்துல ஒரே சக்தி குளம், அதனாலதான் பேரீக மண்டலத்துல நம்மள 4 நிமிஷம் மகர்ஷி தங்க வைக்கிற. ஏன்னாக்க அங்க நிறைய அணுக்கள்லாம் நிறைய விண்கள் இருக்கு, எல்லா இதுலேருந்து விண்கள் வந்துட்டே இருக்கு, அதனாலதான் அது வந்து பேரீக மண்டலம் விணுக்கள் சக்தி குளம் அப்படின்னு பேரு. அந்த சக்தி எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம், நமக்கு வருது அங்க தங்கிட்டு தான் அப்புறம் இறைநிலையோட ஒன்றணும். இறைநிலையோட ஒன்ற போது நாம மனம் விரிஞ்சி விரிஞ்சி அதுக்கு மேலே வீரிட்டு இடையில கடவுளோட நீயும் நானும் பதமடை ஒன்றானோம் பதமடைந்தோம் அப்படின்னு சொல்ற நம்ம ரெண்டு பேரும் கடவுளோட போய் நானும் கடவுளும் ஒண்ணு அப்படிங்கிற நிலை வரும் அந்த கடவுள். அதனாலதான் வேதாத்திரி வேதசுப்பையா அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னாரு, நம்ம வந்து மனநிலையில கடவுளை மனசால பார்க்கணும், கடவுளோட ஒன்றானோம்னா எந்த உருவமே தெரியக்கூடாது. நான் எனக்கு கிருஷ்ணன் தெரிஞ்சது ராமர் தெரிஞ்சது கோவில் எந்த உருவமே தெரியக்கூடாது, ஒரே இரு கடவுளுக்கு உருவம் கிடையாது அதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால ஒரே இருட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலை அந்த இருட்டு தெரிஞ்சாதான் நீங்க கடவுளோட ஒன்றினீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கடவுளோட ஒன்றல சாமி உருவம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஒன்றவே இல்லை அப்படின்னு இப்பதான் ஒரு முந்தானோட என்னமோ அவர் வந்து சூமலை சொன்னார். அந்த மாதிரி கடவுளோட ஒன்ற போது அப்படி ஒன்றின மானாக்க நமக்கு வந்து யார் நம்மளை அலட்சியம் பண்ணினாலும் கோபம் வராது. என்ன அது அவனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், யார் எது பண்ணாலும் அன்பு கடவுள் மரம் மாங்க மாமரம் என்ன பண்றது மாங்காய் கொடுத்து காய்ச்சி நீர் அது மேல கட்டளை விட்டு எரிஞ்சு மாமரம் அந்த தான் காய்க்கிற காயோ பழத்தையோ சாப்பிட்றது இல்லை, ஆனா மற்றவங்களுக்கு தான் கொடுக்கறது. அதே மனிதன் என்ன பண்றான், கல்லை விட்டு அடிக்கிறான், ஆனா அந்த மரம் கோவிச்சுக்கிறது இல்லை அவனுக்கு அந்த கனியை கொடுக்கறது. அந்த மாதிரிய
நம்ம என்ன பண்ணுவோம், யார் நம்மளை வந்து கல்ல விட்டு மனதால நம்மளை கல்லால அடிக்கிறது இல்ல, மனதால அடிப்பாங்க. அதுவும் இப்போ இந்த விதத்துல தான் மனதால நம்மளை கொடுமைப்படுத்துறதுங்கிறதுல நிறைய இதெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒதுக்கி விட்டுடணும். டோங்கே அது அது அவன் சுபாவம், அவன் இப்படித்தான் மகேஷ் சொல்ற இல்லையா, சின்ன தவிர்த்தல்ல நம்ம போறோம், ஒரு அதிகாரிகிட்ட போறோம், அவர் விசிறி அடிப்பார், நம்ம கோவச்சு கூடாது. அவர் உனக்கு நீ ஒண்ணுமே தெரியல, உனக்கு கையாலாகாதம் அப்படின்னு திட்டுவார். அப்பதான் நீங்க அதை மனசுல அதை சொல்லி பாத்துக்குங்க. அப்பதான் அந்த அதிகாரி உங்களை திட்டுற போதோ அந்த விசிறி அடிக்கிற போதோ உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்ட கோபம் அதிகமா உச்சத்துக்கு போகாது அப்படின்னு சொல்றாரு. அது அதிகாரிகிட்ட போறது இல்லை, எப்பவுமே நம்ம அந்த மனநிலையில இருக்கணும். எப்ப வந்து குடும்பத்துல வந்து மகரிஷி என்ன சொல்ற, விட்டு கொடுத்தல், பொறுமை காத்துல ஒருத்தர் ஒருத்தர் வந்து குத்தம் சொல்லக்கூடாது, சகிப்பு தன்மை பொறுமை விட்டு கொடுத்தல் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது குடும்பத்துல மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா நம்ம யார் யாரோட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கோமோ மந்த ஜீவனோட எல்லாரோடையுமே நம்ம விட்டு கொடுக்கணும். எல்லாரும் எது சொன்னாலும் அதை ஏத்துக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிறதுங்கிறது இருப்பாருங்க லேசான காரியம் இல்லை. இந்த மன்னிப்புங்கிறது மனம் எல்லாம் செய்யும், ஆனா இந்த மன்னிப்புங்கிறது லேசான காரியம் இல்லையா, அது அவ்வளவு கஷ்டம். வாயால ஒன்னா சொல்லிக்கலாம், இன்னைக்கு மன்னிச்சிடலாம். ஏன் சாதாரண ஒருத்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் பார்ட்னர், இவன் ஒரு 20,000 போடுறான், அவன் ஒரு 20,000 போடுறான், 40,000 போட்டு ஏதோ ஆரம்பிக்கிறான், நல்ல பிசினஸ் நல்லாவே வருது, கொடிக்கணக்கில் வருது. என்ன மொத்தம் என்ன பண்றான், நீ போட்ட 20,000 உனக்கு நான் பிரிச்சுக்கிறேன், நான் வந்து வேற போயிடுறேன்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டுருவான். அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும் இவனுக்கு, கொடிக்கணக்கில் மனத்தாலையும் சரீரத்தாலேயும் ராத்திரி பகல் பார்க்காத அந்த கம்பெனி முன்னுக்கு வரணும்னு எவ்வளவோ உழைச்சு கடைசியில இந்த 20,000 அப்படின்னு சொல்லி விரட்டி விடுற போதே அவனுக்கு பஞ்சம்தான் இருக்கும். அப்ப அதான் சொல்றார் மகரிஷி, அப்ப எவ்வளவு குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், கடன் வந்துடும், குழந்தைகள் எல்லாம் படிக்க முடியாது, சொல்லவே முடியாது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீர்னு ஒருத்தன் கஷ்டம் வர்ற போது தாங்க முடியாது, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சுவாமி என்ன சொல்றாரு, ஏன்னா இறை நீ எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ அது உனக்கு இந்த ஜென்மத்துல வந்திருக்கு, நம்ம யாருக்கு என்ன பண்ணமோ அதுதான் திருப்பி நமக்கு வருவோம், அதனால உனக்கு அது வந்திருக்கு, அதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதனால நீ என்ன பண்ணே, அவனை மன்னிச்சிடு, அவனை வந்து இன்னும் அவனை மறுபடியும் மஞ்சள் மஞ்சள் நீ என்ன பண்ணியனா உனக்கு தான் இன்னும் பாவப்பதிவு இன்னும் ஜாஸ்தியாகும். இன்னும் இன்னும் நீ மறு இந்த ஜென்மம் போறாது, அதை கழிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் நீ எடுக்கணும், அதனால நீ என்ன பண்ணு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ற. அந்த மன்னிப்புங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டேன், மௌனம்தான், மௌனம்தான் சர்வார்த்த சாதகம். இந்த மௌனம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, இந்த மௌனத்துலதான் நாம் எப்ப பாரு நம்ம பேசிட்டே இருக்கோம். அதனாலதான் இறைவன் நம்ம கிட்ட பேசுறாராம், ஒரு காரியம் செய்யற போது இறைவன் நம்ம கிட்ட செய்ய வேண்டாம் எல்லாம் சொல்றாரு. ஆனா நம்ம மனம் என்ன பண்றது, கரபரா கரபரா அக்கற வந்து 40 இருக்கு, 14 40 இருக்கிறதுனால இறைவன் நமக்கு என்ன சொல்றாரோ அது நமக்கு கேட்கறது இல்லையா, நம்ம காதுல கேட்கறதே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தப்பா மாட்டிண்டே திண்டாடுறோம். அதுக்குத்தான் என்ன சொல்றாரு, மௌனம் இருங்க. மௌனத்துல என்ன பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும். அகத்தாய்வுனா தன்னை அறிதல், நான் யார், நமக்கு என்ன, நான் என்ன பண்ண. அகத்தாய்வு இல்லாத தவம் வந்து தப்பா இல்லாத கதவு அப்படிங்கிற இவர். அதனால அகத்தாய்வு நம்ம மௌனம் பண்ணி தான் நம்ம அகத்தாய்வு பண்ணி 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 நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஆத்மா அப்படி மனம் ஆன்மா கருமையும் இதை எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், அது இது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்பல் தான் வருது. அதனால இந்த ஆன்மானா என்ன, மௌனத்துல என்ன பண்ண, ஆழ்ந்து போக போக என்ன பண்ணுமோ, இது வந்து ஒரு இதுல வந்து மௌனத்துல ஆழ்ந்து போக 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 என்ன பண்ணுமோ அதிசயமான குணங்கள் எல்லாம் வரும். பிரணவத்தின் ரகசியம் தெரியும், பிரணவம் ஒலி கேட்கும், ஓம்னு சத்தம் இருந்துட்டேதான் கேக்குறது. ஆனா நமக்கு நாம போடுற சத்தத்திலேயே நம்ம மனம் நாம என்ன வாயால கத்துறது இல்லை, நம்ம மனசுதான் சத்தம் போட்டுட்டே இருக்கு இல்லையே. நம்ம மனம் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இப்படி ஏதோ மனசு வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கு. அந்த சத்தத்துல அந்த பிரணவ ஒலியெல்லாம் கேட்கறது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த மௌனத்துலதான் நமக்கு பிரணவ ஒலி கேட்கும், ஓம்ங்கிறதானே இந்த உலகமே. அந்த அதனால என்னவாகும், பிரணவ ரகசியம் தெரியும். அப்புறம் மரணத்திற்கு அப்பால் ஏற்படும் நிலைமையை கூட நம்ம இறந்து நம்ம என்ன சொல்றோம், மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் என்ன ஆகும்
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த நிலைமையை கூட நமக்கு தெரியுமா? மான நம்ம என்ன பண்ணணும்? மௌனத்துல ஆழ்ந்து 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 போக 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 இறைவனே நம்மளை பேசுற போது நமக்கு என்ன அகக்காட்சியா நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் மனித மனம் இன்ப உச்சியில் துன்ப உச்சியிலும் இருந்தாலும் அமைதியை தேடுகிறது. அதனால ஆறு தீய குணங்களை இந்த இருந்த மானக்க ஆறு மௌனத்துல இருந்த மான ஆறு தீய குணங்களை அதனாலதான் அகத்தாய்வு. ஆறு தீய குணங்களை மாற்றும், நற்குணங்களை வெளிப்படுத்தும். நம்ம கிட்ட இருக்க நற்குணங்களை கூட நம்ம சில சமயம் வெளிப்படுத்த கிடையாது, தெரியறது கிடையாது. அந்த நற்குணங்களையும் வெளிப்படுத்தும். மௌனத்தில் ஆத்மா பரமாத்மாவோடு இணையும். நாம ஆத்மா கடவுள் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சொல்லியா மனிதன் வந்து இறைவனின் ஒரு அம்சம்தான். நம்ம இறை துளினா கடவுள் சமுத்திரம், இறைவனுக்குள்ள அத்தனை பேரும் நமக்கு இருக்கு. இந்த பாவப்பதிவுலாம் நம்ம கிடைக்க இருக்கிறதுனால்தான் இறைவனோட ஒன்ற முடியல. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இந்த தவம் பண்ற போது நமக்கு அந்த பதிவுகள்லாம் கழியிற போது நம்மளால என்ன பண்ணுவோம்? பரமாத்மாவோட இணைய முடியும். அப்புறம் நம்ம இந்த மாதிரியான இருந்தா நம்ம முகமே ஒரு மலர்ச்சியா இருக்கும். சில பேரை பாருங்களேன், சுடு 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 அந்த முகத்தை பாக்குற போதே நம்ம ஒரு வேலையா போவோம், அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு தோணும். அந்த முகம் போற போக்குல நமக்கு என்ன ஆகும்? பயமா இருக்கும், அவரோட கேட்கறதுக்கே பயமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? சுடு 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 சுடுன்னு இருக்கிறதுனால பேசுறதுக்கே பயந்துண்டு, சரி நமக்கு வேலையை ஆட்டுறோம்தான் இந்த சிடுமூஞ்சி கிட்ட போக கூடாது அப்படின்னு வந்துருவோம், நம்ம வேலையை கூட போயிடும். அந்த மாதிரியான சிடுமூஞ்சி இருக்கணும். நம்ம மௌனம் பண்ற போகுது அகமும் முகமும் மலரும். அகம்னா உள்ளுணர்வு, நம்ம இருதயம் மலரும். இருதயம் அகத்துல இருக்கிறதா முகத்துல தெரியும். அதனால முகமும் சந்தோஷமா இருக்கும். நம்ம முகம் மலர்ந்தாலே எல்லாரும் நம்ம கிட்ட எல்லாரும் நமக்கு பேசுறதுக்கோ உரையாடுறதுக்கோ வருவாங்க. அப்புறம் முக்கால நிகழ்வுகளையும் நம்மளால அறிய முடியும். இப்ப நம்ம வந்து ராதாநகர்ல உலகநாதன் ஐயா வந்து 30 நாள் 40 நாள் 3 மாசம் அந்த மாதிரி எல்லாம் மௌனம் எடுப்பார். அப்ப வந்து சித்தர்கள்லாம் வந்து அகக்காட்சியா தெரிவாங்களா அவரு? சித்தர்கள்லாம் வந்து மௌனத்து ஏன்னா சித்தர்கள் மௌனத்துலதான் கடவுள் வந்து பிரத்யட்சம் வர்ற, அதனால அந்த கடவுளை பார்க்கறதுக்கு சித்தர்கள்லாம் வருவாங்களாம். அதனால அவ்வளவு உயர்ந்தது இந்த மௌனம்ங்கிறது. அப்புறம் நமக்கு மௌனத்துல இருந்த மானத்தை நம்ம தவம் பண்ணி ஒரு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணி மௌனத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த யோசனை பண்ணினோம்னா அதுக்கு விளக்கம் சரியான தீர்வு கிடைக்குமா? மௌனத்துக்கு அவ்வளவு இருக்கு.